या நீங்கள் அவரிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இள நீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சி நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலும் தகசு தோலும் சீத்தி மரமும் விளக்கு கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்திற்கு சுகந்த வர்க்கங்களும் கோமேதக கற்களும் இரத்தினங்களுமே அவர்கள் நடுவிலே நாம் வாசம் பண்ண எனக்கு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படி அதை செய்வீர்களாக. தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுவதற்காக ஒரு ஸ்தலத்தை, ஒரு சேம்பர், ஒரு ரூம் ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்றாரு. அது பரலோகத்தில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே ஆயத்தப்படுத்துங்கள் சொல்றாரு. பரலோகத்தில் ஒரு மாதிரி காண்பிக்கப்பட்டிருக்கு. அவ பரலோகத்தில் ஒரு வாசஸ்தலம் இருக்கு. அந்த மாதிரியின்படி பூலோகத்தில் மோசே ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்து. தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளாக வாசம் பண்ண விரும்புகிறார். நான் தான் அந்த பரிசுத்த ஸ்தலம். அப்ப அவர் வாசம் பண்ணுகிற விரும்புகிற பரிசுத்த ஸ்தலமாய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்த பரலோகத்தில் ஒரு மாதிரி வாசஸ்தலம் இருக்கு. அதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துக்குள்ள தேவன் வாசம் பண்ணினார். எப்படி எப்படி இயேசு கிறிஸ்துக்குள்ள தேவன் வாசம் பண்ணார், தேவன் இயேசுக்குள்ள வாசம் பண்ண தேவனுடைய சுபாவம் எப்படி இருந்தது என்று அறிந்து அந்த மாதிரியின்படியே நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறோம். அதான் பரலோகத்திலிருந்து நமக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரி. என்னென்ன பொருட்களை கொண்டு அந்த வாசஸ்தலத்தை செய்வாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எழுத்தின்படி இயேசுடைய வாழ்க்கையில் இருந்தது என்றல்ல, இவைகளெல்லாம் ஆவிக்கிரிய பிரகாரமாக இயேசுவிலே காணப்பட்ட தன்மைகள். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த தன்மைகள் எல்லாம் நம்மேலே காணப்பட வேண்டும். இந்த சுபாவங்கள் எல்லாம் நம்மிலே காணப்பட வேண்டும். அப்போது இயேசு நம்மிலே வாசம் பண்ணுகிறவராக இருக்கும். இயேசு நம்மிலே வாசம் பண்ணுகிறவராக இருக்கும். அங்கே மூன்று உலோகங்களை பார்த்தோம். சொல்லுங்க, பொன், வெள்ளி, வெண்கலம். எல்லாவற்றையும் திரும்ப திரும்ப விளக்கி சொல்லி நேரமாகிறது. நல்ல ஸ்பீடாக சொல்லிருங்க பார்க்கலாம். பொன் எதை காட்டுகிறது? மகிமை, இயேசு கிறிஸ்துடைய கேரக்டர். குளோரின்னு சொன்னாலே கேரக்டர் தான் குறிக்குது. குளோரி என்று சொன்னால் இட் சீமத் தட் இட் அப்பியரத், இருக்கிறதாக காணப்படுகிறது. அவரில் காணப்படுற சுபாவம், இயேசுவில் காணப்படுற சுபாவத்தை பார்த்தோம். அது பிதாவாகி ஒரே பேரானவருக்கு ஏற்ற சுபாவமாக இருந்தது. அந்த சுபாவம் நம்முடைய முகத்தில், நம்முடைய ஜீவனில் காணப்படணும். அதுதான் நம்ம இயேசு நம்முடைய இருதயத்தில் பிரகாசித்திருக்கு. நம்முடைய சரீரத்தில் கிறிஸ்து காணப்படும். வெள்ளி எதை காட்டுகிறது? வெள்ளி மீட்பை காட்டு. இந்த உலகத்தில் நம்ம மீட்கப்பட்டவர்களாக இருக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் மீட்புங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. முன்பு ஒரு பழைய பாட்டு உண்டு, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தம் அல்லவே, மீட்கப்பட்ட பாவி. பழைய பழக்க வழக்கங்கள்ல இருந்து, பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, லௌகீகத்திலிருந்து நமக்கு ஒரு ரிடம்ஷன் இருக்கும். அதில் ரொம்ப இந்த நாட்களில் தேவையான ஒன்று. அது உங்களுடைய மனதில் இன்னும் ஆழமாய் பதிவதற்காக வாசித்து கடந்து போவோம். ஒன்று பேதர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வாசிங்க. உங்கள் முன்னோர்களால், ஒருவேளை அவங்க வந்து இந்துவாக இருந்திருப்பாங்க, முஸ்லீமாக இருந்திருப்பாங்க, சிஎஸ்சியாக இருந்திருப்பாங்க,
ரோமன் கேத்தலிக்காக இருந்திருப்பாங்க, நாத்திகர்களாக இருந்திருப்பாங்க. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாக ட்ரெடிஷனாக நீங்கள் அனுசரித்து வந்த, உங்கள் குடும்பத்தில் அனுசரித்து வந்த வீணான நடக்கால எந்த பிரயோஜனமும் கிடையாது. பாரம்பரியங்கிறதே தப்பு இல்லை. நேற்று உங்களுக்கு விளக்கி சொன்னேன், நம்ம பேண்ட்ஸ் போடுறோம் அது ஒரு பாரம்பரியம், நான் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கேன் அது ஒரு பாரம்பரியம், நீங்கள் சாரி கட்டியிருக்கீங்க அது பாரம்பரியம். முன்னோர்களை பார்த்து ஃபாலோ பண்ணுறோம். பாரம்பரியங்கிறதே தவறு. திருவிருந்து ஒரு பாரம்பரியம். பவுல் சொல்கிறாரு, நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன், அதான் ட்ரெடிஷன். ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறார், வீணான பாரம்பரியங்கள் சில காரியங்கள், அது நூற்றுக்கு நூறு எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதில் அநேக காரியங்கள் பேய் வணக்கத்திலிருந்து வந்தவைகளாக இருக்கும். அதை மனுஷர் கற்பனைகளை இல்லாட்டால் மனுஷருடைய பாரம்பரியத்தை இயேசு சொன்னார் கற்பனைகளாக ஏற்றுக்கொண்டு எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறார்கள். அதில் ஒரு ஆராதனை இருக்குது, ஒரு கொண்டாட்டம் இருக்குது, ஒரு தொழுகை இருக்குது. ஆனால் வீணாய் அது வெயின், அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது, வெறும் பாரம்பரியம். பாரம்பரியமே தப்பல்ல, வீணான பாரம்பரியம். அது எதற்கு அடுத்தது, பேய்த்தன சிலது பேய்த்தனத்துக்கு அடுத்ததாக இருக்கும், பிசாசு வழிபாட்டிலிருந்து வந்ததாக இருக்கும். நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு அதுலேருந்து மீட்கப்படும். ஒருவேளை நம்ம சில காலம் வரைக்கும் தெரியாமல் செஞ்சுருக்கோம், தப்புன்னு தெரிஞ்சால் திருத்திக்கணும், அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. ஒரு காரியம் செய்கிறோம் தப்புன்னு தெரியுது, தப்புன்னு தெரிஞ்ச பிறகு இல்லைல்ல அது எங்கள் குடும்ப வழக்கம், எங்கள் வழக்கம், எங்கள் வழக்கம், எங்கள் வழக்கம் நாங்கள் செய்வோம் என்று சொன்னால் நம்ம திருந்தலன்னு அர்த்தம். இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் குறிப்பாக ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறவர்களுக்குள்ளும் மீட்பின் அனுபவம் இல்லை, மீட்கப்பட்டவர்களாக இல்லை, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் பழைய பாரம்பரியத்திலிருந்து இன்றைக்குள்ள குறிப்புக்கு போனாலும் ஆழமாக இதை சொல்ல வேண்டும் என்று தோன்னி மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடு, மீட்கப்படணும், வெளியே வரணும், அது வீணான காரியம். இப்போது சில சிஎஸ்ஐயில் இருந்திருப்போம், குழந்தைகளுக்கு சிஎஸ்ஐயில் பேப்டிசம் கொடுத்துருப்பாங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டு முழுகி ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். பிரியமானவர்களே, திரும்ப நான் என் குழந்தைக்கு தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுத்தேன்னா அது எவ்வளோ பைத்தியகரத்தனமாக இருக்கும். பெரிய பெரிய ஆட்கள் செய்கிறேன், தெளிப்பு ஞானஸ்நானம் சரியில்லை, நான் முழுகி ஞானஸ்நானம் எடுத்துட்டு என் குழந்தைக்கு என் பேர குழந்தைக்கு நானே போய் தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுப்பேன்னா அது என்னது, அது ஒரு ஆராதனை தான். ஆனால் அது பாரம்பரியம், சிஎஸ்ஐ பாரம்பரியம், லூதரன் பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தை இயேசு சொன்னார் கற்பனையாக ஏற்றுக்கொண்டு, அது ஒரு கமாண்ட்மெண்ட் மாதிரி, கண்டிப்பாக பிள்ளைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். ஒரு பாரம்பரியத்தை கற்பனையாக ஏற்றுக்கொண்டு எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறீர்கள், அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது முழுக்க முழுக்க ஒரு புறஜாதியாருடைய வழக்கத்திலிருந்து வந்தது. குழந்தை பிறந்த பிறகு அவங்க தொற்றல் விழான்னு சொல்லுவாங்க, ஒரு நாள் வீட்டுக்கு வெளியே வச்சு அந்த பிள்ளைக்கு தண்ணி தெளித்து தீட்டு கழித்து, எட்டாவது நாளைக்கு பிறகு பன்னெண்டாவது நாளைக்கு பிறகு தீட்டு கழித்து அதுக்கப்புறம் தான் தொற்றில் போடுவாங்க. அப்படி தண்ணி தெளித்து தீட்டு கழிக்கிறதை தான் இன்றைக்கு தெளிப்பு ஞானஸ்நானமாக செய்கிறார். சரி, நம்ம செய்திருக்கலாம், எனக்கு கூட தான் தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுத்துருக்குறாங்க. தெரிந்த பிறகு நம்ம இந்த வீணான நடக்கைகளிலிருந்து விலகணும், அதான் ஒரு அறிவு, அதான் ஒரு புத்தி. உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன்,
உங்க பக்கத்துல 1000 பேர் உங்க வலதுபுறத்துல 10000 பேர் விழுந்தாலும் அது உங்களை அணுக கூடாது. நம்ம வளர வளர தவறு என்று தெரிகிறவைகளை தூக்கி எறிகிற ஒரு கிருபை. அதான் மீட்கப்பட்டவர்களுடைய அடையாளம். சிலவளை எல்லாம் ஒரே நாளில் தெரிஞ்சிடும். எப்ரேயரில் சொல்லியிருக்கும், பங்கு பங்காய் தொகை தொகையாக அவர் வெளிப்படுத்துவார், கொஞ்சம் கொஞ்சம் இன்ஸ்டால்மெண்ட்டாக வெளிப்படுத்துவார். வெளிப்பட வெளிப்பட நமக்குள்ள அந்த மாற்றம் வர வர அதை தூக்கி எறிய தெரியும். பிரியமானவர்களே, நாங்கள் சிஎஸ்ஐயில் இருக்கும்போது கிறிஸ்மஸை கோலாகோலமாக கொண்டாடும். அதில் கிறிஸ்மஸுக்கு நான் பெரிய பெரிய ஸ்டார்லாம் சே இந்த கடையில் வாங்கி போடுற ஸ்டார்லாம் போட மாட்டோம். பிரியமானவர்களே, வீட்டெல்லாம் அலங்கரி, ஏசு பிறந்தார் ஒரே சந்தோஷம், நல்லா புது துணி எடுத்து கோயிலுக்கெல்லாம் போவோம், ஜிலு ஜிலு ஜிலுன்னு போவோம், புது நகைகள்லாம் வாங்குவேன் கிறிஸ்மஸுக்கு. எப்படி ஒரு இந்து தீபாவளியை கொண்டாடுகிறான்னா அதே போல் நாங்களும் பண்டிகை கொண்டாடுவோம், பலகாரம் செய்வோம், அதிரசம் செய்வோம், கலகலம் செய்வோம், முந்திரி கொத்து செய்வோம், முறுக்கு செய்வோம். அன்னைக்கு கண்டிப்பாக எங்கள் வீட்டில் காலையில் 4 மணிக்கு தோசை கறி இருக்கும், 3 மணிக்கு, ஏன்னா 3 மணிக்கே சாப்பிட்டு 4 மணிக்கெலாம் கோயிலுக்கு போயிடணும், தோசை கறி இருக்கும் கண்டிப்பாக. பிரியமானவர்களே, எங்கள் அத்தான் எங்கள் அக்கா வீட்டுக்கார் கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லாருக்கும் அன்னைக்கு ஒரு நாள் ஒயின் கொடுப்பார். நாங்கள் குடிக்க பழக்கம் கிடையாது, ஆனால் கிறிஸ்மஸுக்கு ஒயின் குடிக்கணும், கிறிஸ்மஸ் அப்படின்னா அன்றைக்கி ஒயின் குடிக்கணும் அப்படின்னு ஒரு சிப்பு நான் மட்டும் குடிச்சிக்கேன், எங்கள் வீட்டில் அம்மாலாம் குடிக்க மாட்டாங்க. ஆனால் ஐயோ கிறிஸ்மஸுக்கு ஒயின் குடிக்கலையா, எனக்குலாம் கோவம், என்ன இப்படி எங்கள் அம்மா வீட்டில் ஃபஸ்ட் பண்ணுறாங்க, கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒயின் குடிக்கணும்னாம்மா, அது ஏன்லாம் தெரியாது. கோயிலுக்கு போவோம், ஜாலியாக இருப்போம், வெடி தீபாவளிக்கே நிறையா வெடி வாங்கி வச்சிருக்கோம். ஆனால் நான் வந்து இப்போ கிறிஸ்மஸ்ன்னு என்னமோ கிறிஸ்மஸே தெரியாதவங்க இல்லை, நீங்கள் கொண்டாடுறத விட நிறையா கொண்டாடினேன். தீபாவளிக்கே நிறையா வெடி வாங்கி கிறிஸ்மஸ்க்கு வச்சுருப்பேன். எங்கள் வீட்டில் பெரிய ஆபத்துலேருந்து கர்த்தர் ஒருத்தரை காப்பாற்றினார். இந்த வெடியெல்லாம் இந்த தீபாவளி முடிஞ்ச மழைலாம் பெஞ்சிச்சு, கிறிஸ்மஸோட நல்ல மழை, வெடியெல்லாம் நமத்து போச்சு. எங்கள் அம்மாட்ட சொன்ன, இந்த வெடியை கொஞ்சம் ஹீட் பண்ணி கொடுங்கம்மான்னு. எப்படி ஆள் பாருங்கண்ணா, எங்கள் அம்மாவும் பெரிய ஒரு அந்த ஃப்ரையிங் பேனில் போட்டு ஹீட் பண்ணாங்க, வெடிக்க ஆரம்பிச்சிட்டு. இன்னும் ஏதோ ஆபத்து இல்லாமல் கருத்தர் காப்பாற்றினார். வெடிலாம் நீங்கள் பாஸ்டர் இப்படியான்னு சொல்லி சொல்லப்பட சொன்னாலும் தப்பு இல்லை, இப்போவும் வெடி இஷ்டம், கிறிஸ்மஸுக்கு வெடி போட்டதை சொல்கிறேன், சாக்கு மூட்டையில் வெடி வாங்கிட்டு வருவேன், பையில் இல்லை, வெடி போட்டிருக்கோம், அப்படி வெளியே வந்து பார்க்கணும். மற்ற வீட்டை விட நம்ம வீட்டில் குப்பை அதிகமாக இருக்கணும், அப்போதான் வெடி போட்ட திருப்தியே வரும். பக்கத்து வீட்டில் இருக்கிறத விட நம்ம வீட்டில் குப்பை அதிகமாக இருக்கணும். சிலர் என்ன பண்ணுவாங்க, அடுத்த வீட்டு குப்பையை கூட இங்கே சேர்த்து போட்டுக்குவாங்க, ஏன்னா நிறையா வெடி போட்ட மாதிரி தெரியணும். பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட உடனே யாரும் அதை பற்றிலாம் ஒன்றும் சொல்லலை. நல்லால கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப நல்லா டெக்கரேட் பண்ணுவேன், சில வீடுகள் என்னை கூப்பிட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ண சொல்லுவேன், எனக்கு இந்த டெக்கரேஷன்ஸில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு, திறமையும் உண்டு. பிரியமானவர்கள், ஒரு சின்ன மாற்றம் வந்துச்சு எங்கள் வீட்டில். சொன்ன இந்த வருஷம் முதல் ரட்சிக்கப்பட்ட ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ், தலை கிறிஸ்மஸ், ரட்சிக்கப்பட்ட தலை கிறிஸ்மஸ் ஒயிட். இது ஏன் சொல்கிறேன்னு தெரியல, இன்னைக்குள்ள பாடம் முடிக்க பார்க்குறேன், முடிக்கட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும். ஒயிட் அண்ட் ஒயிட் எடுங்கம்மான்னு, ஏ கிறிஸ்மஸுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போட மாட்டாங்கடா, அது எந்த பைபிளில் இருக்குன்னு தெரியாது, ஆனால் எங்கள் அம்மா சொன்னேன் கிறிஸ்மஸுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போட மாட்டாங்கடா, ஐ மீன் ஈஸ்டருக்கு தான் ஒயிட் அண்ட் ஒயிட் போடணும். ஏன்னா எங்கள் நாங்கள் பெரிய கதீட்ரலுக்கு போவோம், சாதாரண கோயிலெலாம் கிடையாது, கதீட்ரலில் வந்து கிறிஸ்மஸுக்கு வந்து இந்த இந்த சிவந்தி பூன்னு சொல்லுவாங்க, இங்கே என்ன அதுக்கு பேர் சொல்லுவாங்கன்னு தெரியல, மஞ்சளாக இருக்கும், ஆ சாமந்தியா தெரில, இந்த சிவந்தி பூவால் தான் முழு கெதீட்ரெல்லாம் அலங்கரிச்சிருப்பாங்க. அது ஏன் தெரியும், அன்னைக்கு மஞ்சள் மங்களகரமாக இருக்கும்.
ஈஸ்டர் அன்னைக்கு முழு கெதீட்ரலும் மல்லிகைப்பூவால் அலங்கரிச்சிருப்பாங்க. அன்னைக்கு ஏனோ ஒரு பரிசுத்தம், அது ஏன்னு தெரியாது. ஈஸ்டருக்கு மல்லிகைப்பூ, கிறிஸ்மஸுக்கு மஞ்சள் பூ. ஏ கிறிஸ்மஸுக்கு, கிறிஸ்மஸுக்கு போய் ஒயிட் அண்ட் ஒயிட் கேட்குறியம்மா எனக்கு. ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அப்போது பெந்தேகோஸ்த கோயில் போக ஆரம்பிச்சுட்டு எனக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான் வேணும் அப்படி சரின்னு ஒயிட் அண்ட் ஒயிட் எடுத்துட்டாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம், கிறிஸ்மஸுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் எடுத்துட்டேன். சத்தியம் தெரியாது, ஆனால் ஒரு மாற்றம் உள்ள வந்தது. பிரியமானவர்களே, கணிதத்தில் வந்து இந்த 6 முக்கு 8 முக்கு 10 முக்கு 12 முக்கெல்லாம் இல்லை, மேக்சிமம் 96 காணர் உள்ள ஒரு உருவம் தான் செய்ய முடியும். 96 மேலே செய்ய முடியாதுன்னு ஒரு தேரம் இருக்குது, ஒரு பாடம் இருக்குது. 96 முக்குக்கு மேலே செய்ய முடியாது அப்படி சேலஞ்ச் எடுத்து மேலிருந்து ஒரு கயிறை கட்டி, ஏன்னா ஒரு ரூம் ஃபுல்லாக, ஏன்னா 96 முக்கு செய்யணும்னா பெருசாக வேணும். அதுக்கு மூங்கில வாங்கி சீவி ரட்சிக்கப்பட்டவன் 96, சத்தியம் தெரியாது, 96 முக்குள்ள ஒரு பெரிய நட்சத்திரம் செய்து. இப்போ நான் ரட்சிக்கப்பட்டேன்ல, வெறும் வெள்ளை பேப்பர் தான் ஒட்டினேன், கலர் பேப்பரே ஒட்டலன்னா கடவுள் பயனாயிட்டேன். வெறும் வெள்ளை பேப்பர் ஒட்டி அந்த நட்சத்திரத்தை நல்ல உயரத்தில் கட்டி அதில் ஃப்ளாஷ்பெல் போட்டேன். லிட்ரலாக தூரத்துலேருந்து பார்த்தா நட்சத்திரம் இருக்க மாதிரியே இருக்கும், எல்லா டைரக்ஷன்லேயும் அடிக்கும். நான் வேலையை ரிசைன் பண்ண பிற கூட எத்தனையோ வருஷம் எஸ்பிஐ ஸ்கூலில் அதை பத்திரமாக வச்சுருந்தேன். மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கு பிரியமானவர்கள். பிறந்தார் பிறந்தார் பாட்டில் கந்தை துணியோ கருத்தருக்கே கடும் ஏழை கோலம் அது, வீணான அலங்கரிப்பு உனக்கு எதுக்கு. இன்னொரு அடியாச்சு, எனக்கு கிறிஸ்மஸை பற்றியே தெரியாது, ஆனால் அந்த வசனத்தில் உள்ள வாங்கிச்சிருச்சா. அவர் பண்டிகை கொண்டாடுறதுக்கு இதெல்லாம் தேவையா, மற்றவங்க தீபாவளி கொண்டாடுற மாதிரி நம்ம பண்டிகை கொண்டாடணும், திருமணம் ஆகிடுச்சு. அப்போவுமே எனக்கு சத்தியம் தெரியாது. பிரியமானவர்களே, எங்கள் ஃபஸ்ட் கிறிஸ்மஸ் தலை கிறிஸ்மஸ் எல்லாம் உலகத்தார் கொண்டாடுவாங்க, நாங்கள் ரெண்டு பேரும், எனக்கு 25 வயசு அவங்களுக்கு 23 வயசு. எங்கள் தலை கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடணும்னா ஃபாஸ்டிங், நோ ட்ரெஸ். எதுக்கு அவரை கொண்டாடுறதுக்கு இதெல்லாம் தேவை, நம்ம ஜபத்தில் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் அன்னி நாங்களாக டிசைட் பண்ணோம் ஃபாஸ்டிங்கில் கிறிஸ்மஸ்க்கு. பிரியமானவர்கள், பாஸ்டர் சுந்தரையா சொல்லுவார், சவுக்கு மரமாக வைக்கிறீங்க, சவுக்கு மரம் அது உங்களை அடிக்கிற சவுக்கும்பார். ஏன் அப்படி செய்கிறாங்க, ஏன் அப்படி சொல்கிறாங்க, உள்ளத்தில் ஒரு கேள்வி. முதல் முதலாக இங்கே திருமணத்துக்கு முன்பாக நம்ம ராபி ஒய்ஃப் அவங்க எபி அவங்க தாத்தா ஏன்ட்டு ஒருவர் இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25 பிறக்கலை, எனக்கு அப்போ அவர் ரொம்ப புதுசான ஆளாக இருந்துச்சு. என்னடா அந்த ஆள் புதுசாக சொல்கிறாரு, நம்மெல்லாம் டிசம்பர் 25 இவ்வளோ கிறிஸ்மஸை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25 பிறக்கலைங்கிற அப்போ தான் முதல் முறை அதை கேள்விப்பட்டேன். ஆனால் எனக்கு அவர் மேலே ஒரு விரக்தி தான் இருந்துச்சு, ஏதாவது வித்தியாசமான கூட்டம் போல. அப்படி சத்தியத்தை படிக்க ஆரம்பிச்சு, டிசம்பர் 25 சூரிய பகவானுடைய பிறந்த நாள். நான் அஸ்ட்ரானமி படிச்சிருக்கேன், அஸ்ட்ராலஜி இல்லை, சோசியம் இல்லை, எங்கள் கணித பாடத்தில் அஸ்ட்ரானமி வானசாஸ்திரம் வரும், அதில் அன்றைக்கு தான் லாங்கஸ்ட் நைட், நீண்ட இரவு, பூமத்திய ரேகையிலிருந்து சூரியன் மிக தூரத்தில் இருக்கும், நீண்ட இரவு அன்றைக்கு. அப்புறம் ஹிஸ்ட்ரியில் பார்த்து அன்றைக்கு ஒரு இரவின் பண்டிகை கொண்டாடி இருக்கிறாங்க. அப்புறம் பைபிளில் வாசித்து எரேமியாவில் சொல்லியிருக்கு, புறஜாதியாருடைய வழக்கத்தின்படி ஒரு மரத்தை வெட்டி கொண்டு வந்து அந்த மரத்தை வெள்ளினாலும் பொன்னினாலும் அலங்கரித்து இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கு. கர்த்தர் கொடுத்த அறிவின்படி புத்தகங்களை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன், எவ்வளவு அதில் பொய் இருக்குன்னு பார்த்து. பிரியமானவர்கள், ஆண்டு எனக்கு வெளிப்படுத்தணும், இயேசு மாட்டுத்தலுவத்திலே பிறக்கலை, இயேசு எங்கே பிறந்தாருன்னே தெரியாது, அவர்கள் அங்கே இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது,
அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கடத்தினாள். அந்த வசனத்தை வாசித்து பார்த்து, அவர்கள் அங்கே இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். டாடாடா, அப்புறம் உட்கார்ந்த உடனே கலை கலைஞ்சி எங்கள் வியாக்கியானங்களை பார்த்து எல்லா கமெண்ட்ரிலையும் போட்டிருக்குது, இயேசு பிறந்த இடம் தெரியாது, அவங்க சத்திரத்துக்கு போக முன்னாலே இயேசு பிறந்துட்டாரு. அதில் ரோமன் கத்தோலிக் என்சைக்ளோபீடியாவில் பாரம் ட்ரெடிஷன் படி அவர் ஒரு மரத்தடியில் பிறந்தார். ஏன் நமக்கு சொல்லித்தரல யாரும்? ஏன் நம்ம சர்ச்சில் சொல்லிக் கொடுக்கல? சிஎஸ்சிலையும் சொல்லலை, பெந்தகோஸ்லையும் சொல்லலையே, இவ்வளோ அழகாக கமெண்ட்ரியில் போட்டிருக்குதே. ஒரு ஆதங்கம் வர ஆரம்பித்தது, இன்னும் படிக்க ஆரம்பித்தது. ஞானிகள் அங்கே உள்ள சீக்வன்ஸ் படி அந்த தொழுவத்துக்கு வந்திருக்கவே முடியாது. இயேசு பிறக்கிறார், 40 நாட்கள் அங்கே பெத்லேஹேமில் இருக்கிறாங்க, எருசலேமுக்கு போகிறாங்க, சுத்திகரிப்பு நாள் முடிஞ்சிட்டு அவங்க நாசிரியத்துக்கு போயிட்டாங்க. இதற்கிடையில் அவங்க எப்படி எகிப்துக்கு போயிருக்க முடியும்? ஒருவேளை அவங்க தொழுவத்திலிருந்து எகிப்துக்கு ஓடி போயிருந்தால் எப்படி திரும்ப அவங்க எருசலேமில் வந்து சுத்திகரிப்பை நிறைவேற்றி இருப்பாங்க? இது சாத்தியமா? சுத்திகரிப்பை நிறைவேற்றிட்டு திரும்பவும் எகிப்துக்கே போயிட்டாங்களா? லூக்கா அவங்க வீட்டுக்கு போனாங்கன்னு சொல்லியிருக்காங்களே. படிக்க படிக்க பயமாயிடுச்சு. அப்புறம் கிறிஸ்மஸ்னா என்ன? இட்ஸ் அ மாஸ் ஃபார் கிரைஸ்ட். மாஸ்னா என்ன? டெர்மினேஷன். மாஸுங்கிறதுக்கு தமிழில் டெர்மினேஷன், பலி. மாஸுக்கு போகிறோம், பலி. அடடா, இதுக்கும் கிரைஸ்ட் மாஸ்னா? இப்போ கிறிஸ்து பலிக்கும் பிறப்புக்கும் என்ன சம்பந்தம்? வரலாற்றில் பார்த்தேன், முதலாவது திருப்பந்திக்கு கிரைஸ்ட் மாஸ்ன்னு பேர் வச்சுருந்தாங்க. இந்த நற்கருணை திருப்பந்தி, அதான் வரலாற்றில் 4-5 நூற்றாண்டில் கிறிஸ்மஸ், கிரைஸ்டுடைய மாஸ்னு. அப்புறம் சூரிய பகவான் பண்டிகையை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன்? தப்புன்னு தெரிஞ்சுது, விட்டுட்டேன்ல. நம்ம சில காரியங்கள் தவறுன்னு தெரிஞ்சால் விட்டுடலாம்ல, அதான வளர்ச்சி. என் பக்கத்தில் 1000 பேர், என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்ன அணுக? அது எனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு என்ன வந்துச்சு? இது பைபிள் இல்லை. பைபிள் இல்லாத மாத்திரமல்ல, அந்த மரம் வைக்காதுன்னு இறைமையால் சொல்லியிருக்குது. அந்த மரம்தான் என்று சொல்லி எல்லா கமெண்ட்லையும் எழுதுறாங்க. அதுதான் கிறிஸ்மஸ் ட்ரீயுடைய ஆரிஜின், இறைமையா 10 அதிகாரத்தை. அந்த பனி காலத்தில் எல்லா மரமும் செத்து போயிருக்கும்போது கூம்பு வடிவத்தில் இருக்கிற மரம் சாகாமல் இருக்குமா? பனி அதில் தங்காது, அது எவர் கிரீன் ட்ரீ. அதனால் என்ன நினச்சாங்க? எல்லா மரமும் செத்து போச்சு, இது உயிரோடு இருக்கனால இதில் ஏதோ ஒரு பேய் இருக்குது, நம்ம ஊரில் பேயாடுதும்பாங்க மரத்தில். உடனே அந்த மரத்தை வெட்டி கொண்டு வந்து வச்சு வானத்தின் தோற்றத்தினால சூரியன் காணாமல் போயிட்டான், தூரமாக போயிட்டான், எல்லா மரமும் செத்து போயிடுச்சு, இந்த ஒரு மரம் சாகலை. உடனே நெட்டையாக இருக்கிற அந்த மரத்தை வெட்டி கொண்டு வந்து வீட்டில் வச்சு எப்படியாவது நம்மளை ஆண்டவர் காப்பாற்றணுமேன்னு சொல்லி அந்த மரத்தை வெள்ளியினாலும் பொன்னினாலும் அலங்கரித்து வரலாற்றில் இருக்குது. அந்த மரத்தில் வானத்தில் இருக்கிறது போல கிரகங்கள் நட்சத்திரங்களை அந்த மரத்தில் தொங்க விட்டு ஹிஸ்ட்ரியில் இருக்கு. ஏன்னா அது ஒரு ஹெவன் மாதிரி, அந்த மரம் தான் வானம். அந்த மரத்தை வெள்ளினாலும் பொன்னினாலும் அலங்கரித்து அந்த மரத்தை நமஸ்கரித்தாங்க. நீங்கள் அப்படி பயப்படாதீங்க, சூரியன் எங்கேயும் காணாமல் போகிறோம். அதனால் அந்த மரத்துக்கு முன்னால் அவங்க சாப்பாடெல்லாம் வச்சு துணியெல்லாம் படைச்சி அந்த தெய்வத்தை, அந்த ஆவியை அந்த துணியில் சாப்பாட்டில் இறக்கி அதை சாப்பிட்டாங்க. அப்போ அவங்க தங்களுக்கு அது காப்பாற்றுன்னு நினச்சேன். அந்த நாட்களில் சமுதாயத்தில் ஒரு இரவின் பண்டிகை இருந்தது. பிரியமானவர்கள், எதற்காக சொல்கிறேன்? நம்ம மீட்கப்படணும், மீட்கப்பட்டு கொண்டே இருக்கணும். தவறு என்பதை விட பலன் இருக்கணும், சரி என்பதை ஏற்றுக்கொள்ள பலன் இருக்கணும். அது ஒரு என்ன தெரில, இன்றைக்கி நான் கிறிஸ்மஸ் எல்லாம் பற்றி சொல்லணுன்னே வரல. பிரியமானவர்களே, அந்த ஒரு வசனம் பழைய ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். எரேமியா 10 அதிகாரம் 1 வசனம் வாசியுங்கள்.
இஸ்ரவேல் வீட்டாரே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். புற ஜாதிகளுடைய மார்க்கத்தை அதையே நீங்க ஃபாலோ பண்றீங்க, நமக்குன்னு ஒரு வழி வேண்டாமா? என்ன பொறுத்தர கிறிஸ்டியானிட்டி ரொம்ப சிம்பிள், இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஒன், இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஒன். புற ஜாதிகளுடைய மார்க்கத்தை ஏன் கற்றுக்கொள்றீங்க? அது வெறும் மத மாற்றம். அவன் தீபாவளி கொண்டாடனா நான் கிறிஸ்மஸ் கொண்டாடணும், அவன் தீபாவளிக்கு துணி எடுத்தால் நான் கிறிஸ்மஸுக்கு துணி எடுக்கணும், அவன் தீபாவளிக்கு பலகாரம் செஞ்சால் நான் கிறிஸ்மஸுக்கு பலகாரம் செய்யணும். நமக்குன்னு ஒரு வழி வேண்டாமா? நமக்குன்னு ஒரு மார்க்கம் வேண்டாமா? புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீங்கள். இந்த சீசன்ல வானத்தின் அடையாளத்தினால் சூரியன் காணாமல் போயிட்டா, இது பீட மாசம், எல்லா வியாதியும் மார்கழியில தான் வரும். மார்கழி மாசத்துக்கு பேரே பீட மாசம். புறஜாதிகள் கலங்குறாங்க, சூரியனை காணும், சூரியன் சீக்கிரம் சீக்கிரம் அஸ்தமிச்சது, இரவு நீண்டுகிட்டே போகுது. வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குறாங்க. கலங்கி என்ன செய்தாங்களா? நீங்க அதில் அப்படிலாம் செய்ய வேண்டாம். ஜனங்களுடைய வழிபாடுகள், அவங்களுடைய தொழுகை முறை, அவங்களுடைய சடங்காச்சாரங்கள், அவங்களுடைய பண்டிகை கொண்டாடுகிறது, வழிபடுகிற விதம், வழிபாடுகள், அது வீணாக இருக்குது. அதான் நம்ம பார்த்தா நம்ம மீட்கப்பட்டவர்கள் அந்த வெள்ளி இருக்கணும்னா மீட்கப்பட்டிருக்கணும், வீணான நடக்கையிலிருந்து மீட்கப்படணும், அது வீணாக இருக்கிறது. காட்டில் போய் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள், அந்த மரத்தை வெள்ளியினாலும் பொன்னினாலும் அலங்கரித்து அது அசை, அது தானா நிற்காது, அதுக்கு வேறும் கிடையாது ஒன்றும் கிடையாது. எப்படியோ ஒரு வீட்டில் கொண்டு அதை செட் பண்ணணும், செட் பண்ணுறோம். அது எப்படிப்பட்ட மரம்? பனையை போல நெட்டையாக இருக்கிற மரம், எவர் கிரீன் ட்ரீ. அது பனையை போல நெட்டையாக இருக்கும். அதை நீங்கள் கடையிலேருந்து எப்படி கொண்டு வர முடியும்? ஒரு வண்டியில் வச்சு தான் கொண்டு வர முடியும். அது தானாக அதை சுமந்துட்டு வரணும் இல்லைன்னா, அது தானாக வீட்டுக்கு வருமா? அந்த மரம் வராது, நீங்கள் தான் சுமந்துட்டு வரணும். அவைகளுக்கு பயப்பட வேண்டாம். போதும் பிரியமல்ல, வாசிக்க நேரம் இல்லை, இவ்வளோ தெளிவாக பைபிளில் போட்டிருக்குது. சரி, தெரியாமல் செஞ்சேன், தெரியாமல் நான் செய்திருக்கேன், தெரிந்த பிறகு நான் செய்யலாமா? தெரிந்த பிறகு நான் செய்யலாமா? அப்போ மீட்கப்படணும், மீட்கப்படுற ஒரு அனுபவம் வேணும். வெறும் கிறிஸ்மஸ்க்காக நான் சொல்கிறேன், இது சீசனாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், அது வீண், ஒரு வீணாக நடக்கும். நேற்று கேக் வெட்டுறதை பற்றி சொல்லிட்டேன், ஒரு பிள்ளை பேரை எழுதி விளக்கை நம்மளே வாயால் ஊதி, பைபிள் யாருடைய ஆண்டவரை பற்றி என்ன சொல்லியிருக்கு, அவரின் விளக்கை என்ன சொல்லுது, ஏற்றுவார்னு இருக்கு, எங்கேயாவது அவர் என் விளக்கம் அணைப்பார்னு இருக்கா? நம்மளே ஒரு கேக்கை செஞ்சு அதில் ஒரு லைட்டை வச்சுட்டு ஃபூ ஊதி நம்ம அணைக்கலாமா? யாருடைய தீபம் அணைந்துவோம்? வேதத்தில் துன்மார்க்கருடைய தீபம் அணைந்துவோம். நம்ம பிள்ளை பேரில் ஒரு லைட், ஒரு கேக்கை செஞ்சு வச்சுட்டு அதில் ஒரு லைட்டை வச்சுட்டு நம்ம வாயால் அதை அணைக்கலாமா? நம்ம விளக்கில் ஏற்றணும், நம்ம ஆண்டவர் விளக்கை ஏற்றுறதே. அந்த பிள்ளை பேரை ஒரு சின்ன ஏதோ ஒரு கல்யாண கார்டு வந்தால் கூட அந்த பேர் இருக்கும், ஒரு பேர் போட்டு நோட்டீஸை கிளிக்க பயப்படுவாங்க, ஒரு கல்யாண கார்டை கிளிக்க பயப்படுவாங்க, அதில் பேர் இருக்குன்னு. உங்கள் பிள்ளை பேரை எழுதி வச்சு உங்கள் கையால் ஒரு கத்தி எடுத்து நறுக்கு 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 நறுக்குன்னு வெட்டி அந்த பேர் எழுதி நான் கேட்க விழுங்குறமே, நான் பயமாக இல்லையா? நினச்சா பயமாக இருக்குது, நினச்சா பயமாக இருக்குது. நம்ம பிள்ளை பேரை இல்லை கிளிக்கல் வெட்டலாமையா? அது வீண், வீண் மாத்திரமல்ல, அது ட்ரூயிட்ஸ் என்று சொல்லுகிற சூனியக்காரங்கிட்டருந்து வந்த பழக்கம். யாருக்கு சூனியம் செய்கிறாங்களோ அவன் பேரை எழுதி வச்சு அந்த கேக்கை வெட்டி அவன் நாசமாக போனான், என்றைக்கு அவன் சாகணுமோ அந்த வயதை குறிக்கிற கேண்டிலை ஏற்றி வச்சு
ஃபூனு ஊதி அவனை நாசமாக போகிறதுக்கு அடையாளமாக அவங்க எல்லாம் அந்த ட்ரூயிட்ஸ் எல்லாம் அந்த தொப்பி வச்சுருப்பாங்க, கூம்பு தொப்பி. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து பனிப்பிரதேசத்தில் இருக்கிறவங்க, அந்த கூம்பு தொப்பி வச்சுருப்பாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த கேண்டில் ஊதி அவன் நாசமாக போட்டுன்னு அவனை வெட்டி விழுங்குறதுக்கு அடையாளமாக வெட்டி விழுங்கினதை நம்ம பிள்ளைக்கு செய்கிறோம். தப்புன்னு தெரிஞ்ச பிறகு என்னால் செய்ய முடியுமா? தப்புன்னு தெரிஞ்ச பிறகு என்னால் செய்ய முடியுமா? அதான் மீட்கப்பட்டது. தப்பு தான், தப்பு தான், ஆனால் வழக்கம் அது எதுலன்னா பேதரி எப்படி இருக்கும்? பிரியமல்ல, உங்க நீங்கள் நிறைய பேர் அறிந்த போல நம்ம ஹெப்சி வீட்டு குடும்பத்தாரில் நிறைய பேர் நல்ல பெரிய பெரிய கேத்தலிக்ஸ். ஜூடைய ஃபஸ்ட்டு பேதரியை வருது. இப்போ என்ன பண்ணலாம்? ஏன்னா அவங்களுக்கு இதை கற்பனையே பண்ண முடியாது. கேக் இல்லைன்னா அவங்களால பேத்ரியே உறிஞ்சிக்க முடியாது. நான் சொல்ல, கேக் தப்பு இல்லை, கேக் வாங்கிக்கோங்க, பேர் எழுதாதீங்க. எல்லாம் கேக் சாப்பிடலாம், தப்பு இல்லை, பேர் எழுதாதீங்க. ரெண்டு அழகான விளக்கு வாங்கி வச்சோம். பிள்ளையுடைய பிறந்த நாள், பிள்ளை நல்லா இருக்கணும். இந்த கேக் வெட்டுறது எப்படி வந்துச்சுன்னு எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், பேர் சொன்னவங்க இல்லை, எல்லாருக்கும் தெரியும், அவங்க தான் அவங்க சொந்தக்காரங்க, எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. இந்த கேக் வெட்டுற சம்பவம் எப்படி வந்துச்சு, விளக்கை அணைக்கக்கூடாது, அங்கேயே வச்சு அவங்க எல்லாரும் முன்னாலையும் சொன்னேன். பிரியமானவர்களே, நீங்கள் அறிந்திருக்கிறது போல் நம்ம பின்னால் சொல்கிறேன், எல்லார் முன்னாலையும் சொன்னேன், விளக்கை அணைக்கக்கூடாது. அதனால் வேதத்தில் விளக்கை ஏற்றுவார்னு போட்டிருக்குது. பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு ரெண்டு பாட்டிமாரும் வந்து விளக்கை ஏற்றுங்க அப்படி எல்லாரும் ஒரே கைத்தட்டு. பெரியம்மா அந்த அங்கேருந்து ஒரு பெரியவர் வந்தார், குடும்பத்துக்கே பெரியவர். இனி நம்ம குடும்பத்தில் யாரும் விளக்க அணைக்கப்படாது, இனி பிறந்த நாள் நான் விளக்க ஏற்றணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டார். ஒரே சந்தோஷம். ஏதோ அந்த ஏரியாக்குள்ள போய் சொல்ல முடிஞ்சிச்சு. மைக்லேயே வந்து சொல்லிட்டார், இனி நம்ம குடும்பத்தில் யாரும் விளக்க அணைக்கப்படாது, விளக்க ஏற்றணும் அப்படின்ட்டு செய்கிறாங்களோ சரி, சத்தியத்தை சொல்லிட்டு. அப்போ சில காரியங்கள் நமக்கு தவறு என்று தெரியும் போது அதை மாற்றிக்கொள்ளுகிற ஒரு மனசு இருக்கணும். சரி என்று தெரிகிறதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனசு இருக்கணும். அதான் வெள்ளி, அதான் வெள்ளி. அதை சந்தோஷமாக செய்யணும், நெடுகவே செய்துட்டு போகணும். தவறு என்று தெரிந்தால் மாற்றிக்கொள்ள வேண்டும், சரி என்று தெரிந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சீக்கிரமாக கடந்து போகிறேன். பெரிய பெண்களும் உறுதியை காட்டுது. 12 காரியங்களில் உறுதியாக இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் 4 நூல்களை பார்த்தோம். இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல். இந்த 4 சேர்ந்தால் தான் ஜீவன் என்று அழைக்கப்படுது. நமக்குள்ள ஜீவன் இருக்குது, இந்த 4 சேர்ந்தால் ஜீவன். பிரியமானவர்கள், அந்த 4 ஜீவன்கள், இந்த 4 ஒரு உன்னத ஜீவியம், தியாக ஜீவியம், ராஜரீக ஜீவியம், அப்புறம் பூரண பரிசுத்த ஒரு பூர்ண மனுஷன், பெர்ஃபெக்ட் மேனாக இருங்க. நீங்கள் ஒன்றும் பெரிய ரெண்டு கொம்பெல்லாம் வைக்க வேண்டாம், அப்படி செட்டைகளை அடிச்சுட்டுலாம் பறக்க வேண்டாம். தேவதூதர்கள் மாதிரி பி எ மேன். கிறிஸ்தவர்களை தவிர யாரும் மனுஷன் கிடையாது. நம்ம சொல்கிறோம்ல, அதனால் இப்படிலாம் சண்டை போடுறவன் மனுஷியாங்கிறோம், இப்படி பராமப்படுறவன்லாம் ஒரு மனுஷனாங்கிறோம். இப்போ அவன்லாம் மனுஷன் இல்லை. இப்போ யார் தான் மனுஷன்? கிறிஸ்தவன் தான் மனுஷன். கிறிஸ்துவின் சுபாவம் இருந்தால் பூரண புருஷர், கிறிஸ்துவின் சுபாவம் இருந்தால் பூரண புருஷர். இந்த 4 சேர்ந்தது தான் ஜீவன் என்று சொல்லப்படுது. இந்த 4 இருந்தால் தான் நமக்குள்ள ஜீவன் இருக்குதுன்னு அர்த்தம். உன்னத ஜீவியம் வேணும், ராஜரீகம் வேணும், தியாகம் வேணும். இதெல்லாம் ரொம்ப விவரமாக படித்தோம். பிரியமானவர்களே, இன்றைக்கி ஏன் திடீர்னு சொல்லி இந்த பாரம்பரியம் வீணான நடக்கையில் இந்த கிறிஸ்மஸை சொன்னேன்னு தெரியல, தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் தெரிந்து கொள்ள விரும்பினா கேளுங்க. இல்லைன்னா நம்ம பழைய காலத்தில் நான் போட்ட மிஸ் ஆன் கிறிஸ்மஸ் சீடி இருக்கானே தம்பி ராபி ரிமைண்ட் பண்ணாங்க, வாங்கி கேட்டு பாருங்கள். அநேக இன்றைக்கு பொதுவாக கிறிஸ்தவத்தில் இருக்கிற அநேக பழக்க வழக்கங்கள் பேய்த்தனத்திலிருந்து வந்தது. அது கிறிஸ்துவுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதை விட்டு எவ்வளவு தூரம் உங்களை விளக்க முடியுமோ விளக்கி கொள். 100க்கு 100 பேய் வழிபாட்டிலிருந்து வந்த சம்பவங்கள்,
நம்ம அதுல இருந்து நம்மை விலக்கி காத்து கொள்ள வேண்டும். ஈஸ்டர் என்றாலே அஸ்டார்ட்டே என்ற தேவதையின் பேர். ஈஸ்டருக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே கிடையாது, கிறிஸ்மஸுக்கும் இயேசு பிறப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. எல்லாம் வானசாஸ்திரத்தின் அடிப்படையில், ஈஸ்டரும் வானசாஸ்திரத்தின் அடிப்படையில், அந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இதன் அடிப்படையில் ஃபிக்ஸ் பண்ணுற டேட்டு. தயவுசெய்து பாபிலோனுக்கு வரும் வாதையிலிருந்து உங்களை விலக்கி காக்கும்படி இவைகளில் நீங்கள் ஈடுபடாது. 1000 பேர் செய்துட்டு போட்டோம், 1000 பேர் செய்துட்டு போட்டோம், நமக்கு அதுக்கும் கவலை இல்லை. எது சத்தியமோ அதில் நிற்கணும், அதுதான் வெண்கலம். உறுதி, உறுதி. சரி பிரியமானவர், நேற்று வெள்ளாட்டு மயிரை குறித்து படிக்க ஆரம்பித்தேன். ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். ஒருவேளை என்னை விட்டிங்கன்னா ஒரு வருஷம் இந்த வெள்ளாட்டு மயிரை பற்றி பேசலாம் போல தோணுது. ஏன்னா இது வரைக்கும் அதை பற்றி ரொம்ப பேசினதே கிடையாது. வெள்ளாட்டு மயிர் மறைந்திருக்கிற ஒன்று. ஆசிரிப்பு கூடாரத்தில் உள்ளே இருந்து பார்த்தா அது ஒரு ஆசிரிப்பு கூடாரத்துடைய மூடியாக பயன்பட்டது. உள்ளே இருந்து பார்த்தா மெல்லிய பஞ்சு நூல் தெரியும், வெளியே இருந்து பார்த்தா தகசு தோல் தெரியும். இந்த ரெண்டுக்கும் இடையில தான் இந்த வெள்ளாட்டு மயிர்னால் செய்யப்பட்ட கம்பளம் இருந்தது. பிரியமானவர்களை, அந்த பகுதிக்கு வருவதற்கு முன்பாக இந்த வெள்ளாட்டு மயிர் கம்பளம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது, கருப்பாக இருக்கும். அங்கே உன்னத பாட்டில் அவ சொல்கிறா, நான் வந்து அந்த கேதாரின் கூடாரம் மாதிரி கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேங்கிறேன். கேதாரின் கூடாரம்னா ஒரு நாடோடிகளுடைய கூடாரம், அது வந்து இந்த வெள்ளாட்டு மயிரில் தான் செய்யப்பட்டிருக்கும். இந்த வெள்ளாட்டு மயிர் என்று சொல்கிறது, பிரியமானவர்கள், நேற்று உங்களுக்கு சொன்னேன், இயேசு கிறிஸ்துவுடைய சாட்சிகள், தீர்க்கதரிசிகள், அவங்களுக்குரிய அடையாளம். இப்போலாம் நம்ம யூனிஃபார்ம் போடுறோம், சில வேளை பேட்ஜ் தொங்க விடுறோம், இல்லைனா ஒரு பேட்ஜ் மாட்டிக்கிறோம். சில இடங்களில் டையே யூனிஃபார்மாக இருக்கும், சில இடங்களுக்கு போனால் டிஃப்ரெண்ட் கோட்டு போட்டிருப்பாங்க, சிலர் கருப்பு கோட் போட்டிருப்பாங்க, அங்கேயே சிலர் வந்து வெறும் வேஸ்ட் கோட் போட்டிருப்பாங்க. வேஸ்ட் கோட் போட்டிருக்கவங்க வெயிட்ரஸாக இருப்பாங்க, கருப்பு கோட்டு போட்டிருக்கவங்க சூப்பர்வைசராக இருப்பாங்க, சிலர் கருப்பு கோட்டு போட்டு டை கட்டியிருப்பாங்க, சிலர் போ வச்சுருப்பாங்க. ஒவ்வொன்றும் ஒரு யூனிஃபார்ம், அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்க கேப்டன், அவங்க மேனேஜர், அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதில் வந்து பெரிய ஹோட்டலில் போனீங்கன்னா ரிசப்ஷனில் இருக்கவங்க அவங்க கிரே கலர் கோட் போட்டிருப்பாங்க, அவங்க ரிசப்ஷன் போன்ற சில பணிகளை செய்கிறவங்களாக இருப்பாங்க. பிளாக் கலர் கோட் போட்டிருக்கவங்க அவங்க வேறு சில பணிகளை செய்கிறவங்களாக இருப்பாங்க. அந்த கோட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அந்த நாட்களில் சால்வை போட்டிருந்தாங்க, போர்வை. இப்போ கூட அந்த பழக்கத்தில் தான் நம்ம சிலரை கனப்படுத்துறதற்கு சால்வை போடுறோம். பிரியமானவர்களே, பொன்னாடைன்னு சொல்லி போத்துரும். அந்த நாட்களில் அவங்க சில சால்வை போட்டிருந்தாங்க. வேசிகள் அவங்க ஒரு மாதிரி சால்வை போட்டிருப்பாங்க, அவங்கள பார்த்தா வேசின்னு தெரியும். அதுதான் அவனுடைய துப்பட்டாக்களையும் கல் குல்லாக்களையும் சல்லாக்களின்னு ஒரு சொல்லுவார். அவங்க ஒரு துப்பட்டா போட்டிருப்பாங்க, அப்படி துப்பட்டா போட்டிருக்கிறவங்க இவங்கெல்லாம் வேசிகள். குருடர்களுக்குன்னு ஒரு பார்வை, ஒரு போர்வை உண்டு. அந்த போர்வை போட்டு ஒருத்தன் பண்ணால் இவன் குருடன், ஒன்று அவனுக்கு நம்ம உதவி செய்வோம், இல்லைன்னா நம்ம கொஞ்சம் அவனுக்கு வழி விடுவோம். ஏன்னா அவன் பார்வை இல்லை. இப்போ ஸ்டிக் வச்சுருக்கிற மாதிரி அந்த காலத்தில் குருடர்கள் ஒரு போர்வை போட்டிருப்பாங்க. ஊழியக்காரங்க, பாஸ்டர்ஸ், ஆசாரியர்கள், அவங்க ஒரு சால்வை போட்டிருப்பாங்க. இப்போவும் இஸ்ரேலில் அந்த சால்வை இருக்குது. அந்த சால்வை பேரே லெவிஷா, லெவிஷா, லேவியர்களுடைய ஷா. அந்த சால்வை மேலே போட்டால் அவங்க வந்து லேவியர்கள் அப்படின்னு தெரியும், ஊழியக்காரங்கன்னு தெரியும். அநேக ஆண்டுகளுக்கு முன் நாங்கள் திருமணமான புதிதாக இருக்கும்னு நினைக்கிறேன், அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இடத்துல மொழிபெயர்க்க கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு பெரிய பிரசங்கியார் வந்திருந்தார், அவருக்கு மொழிபெயர்க்கிறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தேன். அவர் பேச ஆரம்பிக்கும் முன்னால் ரெண்டு சால்வை எடுத்தார், இந்த லேவியர் சால்வை வந்து அவர் போட்டுக்கிட்டார். அதை போட்டு தான் நீ டிரான்ஸ்லேட் பண்ணணும், எனக்கு ஒரு சால்வை போட்டு விட்டார். அவங்க பழக்கம் அது, அந்த சால்வை போட்டால் அவன் ப்ரீச்சர் இல்லை டிரான்ஸ்லேட்டர் அப்படி அழகு. அதே போல் கருத்த கம்பளி போர்வை, அது ஏன்னு சொல்லி இன்னொரு நாள் சொல்கிறேன். கருத்த கம்பளி போர்வை போட்டவர்கள் கர்த்தருடைய சாட்சிகள், தீர்க்கதரிசிகள். இந்த வெள்ளாட்டு மயிரினாலே செய்யப்பட்ட போர்வை எதை காட்டுது? தீர்க்கதரிசி என்று காட்டுது. அதான் நேற்று நம்ம பார்த்தோம்,
அங்க வெளிப்படுத்தின விசேஷம் 11 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு என்னுடைய சாட்சிகளாகிய அந்த ரெண்டு பேரும் அவர்கள் ரெட்டுடுத்தி என்று தமிழ்ல இருக்கு அது இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா சாக் கிளாத் ஹேர் என்று இருக்கு அந்த சாக் கிளாத் என்பது வெளிப்படுத்தின விசேஷத்திலே கருப்பு கம்பளி என்று இன்னொரு இடத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு கருப்பு கம்பளி நம்ம சாக் கிளாத் என்று சொன்னால் கோணிப்பையின்னு நினைக்கக்கூடாது கோணி துணின்னு நினைக்கக்கூடாது கருப்பு கம்பளிக்கு பிரியமானரில் சொல்லப்பட்ட ஒரு பெயர் சாக் கிளாத் தமிழில் ரெட்டுடுத்தி என்று இருக்கு அவங்க ரெட்டு போர்வையை போத்துக்கிட்டு அது எதற்காக அதை போக்குறாங்க அதை போட்டால் அவங்க கர்த்தருடைய தீர்க்க தரிசிகள் என்று தெரியும் அதுதான் ஒரு வேத பகுதியை வாசித்தோம் நேற்று வேகமாக வாசிச்சுட்டு கடந்து போனால் அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்து கொள்ளுங்க இந்த காலத்தில் ரொம்ப தேவையான சகரியா 13:1 வாசியுங்க ரொம்ப முக்கியமானது சீக்கிரமாக சகரியா 13 நீங்கள் முதல்ல எடுக்கணும் வாசிக்கணும் அப்புறம் தான் எழுதணும் வாசிங்க 13:1 மூன்றாம் வசனத்துக்கு வாங்க சீக்கிரமா நீ கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பொய் பேசுகிறபடியால் நீ உயிரோடு இருக்கப்படாது நீ உயிரோடு இருக்கக்கூடாது நீ எல்லாம் ஜபிக்கணும் ஏன்னா உபவாசத்தில் தானே இருக்கிறீங்க கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பொய் பேசுகிறவங்க என்ன பண்ணக்கூடாதான் ஜபிக்குப்பீங்களா ஜபிக்க ஆயத்தமா பயமா இருக்குல்ல இப்படி பைபிளில் ஒரு வசனம் இருக்கா கர்த்தருடைய அது கர்த்தர் கடைசி நாட்கள் அப்படி தான் வரணும் சபை கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பொய் பேசுகிறன் உயிரோடு இருக்கப்படாது என்று சொல்லி அவங்க அப்பா அம்மா வந்து அவன் ஸ்டேஜில் நின்று சும்மா ஒரு கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுவான் பாருங்க அப்போ ஒரே குத்தா குத்தி கொல்லணும் அப்படி பைபிளில் போட்டிருக்குது பைபிளில் போட்டு தான் சொல்கிறேன் தீர்க்க தரிசனத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு என்ன தெரியுமா நான் முன்பு ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கேன் தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு இருக்கு அப்போ தீர்க்க தரிசனம் சொல்லும்போது தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு பைபிளில் இருக்கு அதனால் நான் யாரையும் குறிப்பாக சொல்லலை கள்ள தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்கள குத்தி கொண்டு போகணும்னு பைபிளில் இருக்கு அது யார் செய்யணுமா அங்கே அப்பா அம்மாவே வந்து செய்வாங்க நிச்சயமாக நடக்கும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சகரியா நிறைவேறுதுன்னு நினச்சிக்கோங்க அவன் ஸ்டேஜில் என்னென்னு லைட்டு போட்டுக்கிட்டு சொல்லுவான் அந்த நேரத்தில் பின்னால் அவங்க அப்பா வந்து ஒரே குத்தா குத்துறான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல இந்த பெண்ணை அப்படி சொல்ல விடக்கூடாதுன்னு வந்து குத்துவார் பேப்பரில் வரும் அன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க ஓஹோ சகரியா நிறைவேறுது ஐயா சகரியா நிறைவேறுது பிரியமானவர்களே நம்ம பாடத்துக்கு வரும் வாசிங்க 4 வசனம் இப்படி எல்லாரும் எதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவன் அவன் துண்டக்கான துணியக்கான்னு ஓடிடுவான் இன்னைக்கு நம்ம போய் குறி கேட்க போறதுனால தான் அவனும் சொல்றான் தப்பா சொன்னாலும் சரி ஏதோ ஆண்டவருடைய ஊழியக்காரன் ஒன்றும் பேசக்கூடாது அப்படின்னு நம்ம வந்துடுறோம் ஆனால் இப்படி குத்த ஆரம்பிச்சாங்கன்னா ஒருவேளை கத்தி எடுத்து குத்தட்டாலும் சரி இது கள்ள தீர்க்க தரிசனம் தைரியமாக சொல்லணும் அவன் ஒரு கள்ள தீர்க்க தரிசின்னு சொல்லணும் அப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா அவன் என்ன செய்வானா இப்படி தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசின்னு இனி வேஷம் போட மாட்டான் இப்படி நம்ம எழும்புவோமேனால் அவன் நான் தீர்க்க தரிசின்னு வேஷம் போட மாட்டான் அப்ப தீர்க்க தரிசின்னு வேஷம் போடணும்னா அந்த நாட்கள்ல என்ன செய்யணும் மயிர் போர்வையை வெள்ளாட்டு மயிர் போர்வையை போர்த்து கொள்ள வேண்டும்
எதற்காக வெள்ளாட்டு மயிர் போர்வையை போர்த்து கொள்றான்? அதை போர்த்து கொண்டால் தீர்க்கதரிசி என்று அடையாளம். அப்ப இந்த வெள்ளாட்டு மயிர் போர்வை எதை காட்டுகிறது? நம்முடைய தீர்க்க தரிசன வாழ்க்கையை, நம்முடைய தீர்க்க தரிசன ஊழியத்தை காட்டுகிறது. இந்த தீர்க்க தரிசன ஊழியம் என்று சொல்லி தீர்க்க தரிசிகளாக சிலர் நியமிக்கப்பட்டிருந்தாலும், தீர்க்க தரிசன ஊழியம் என்பது வேறு எதுவும் அல்ல, சாட்சியின் ஊழியம். நீங்க சாட்சியா இருக்கிறதா பெரிய தீர்க்க தரிசனம் என்று ரெண்டு சாட்சிகள். இயேசு என்ன பிரசங்கம் பண்ண சொன்னாரு? பெந்தேகோஸ்து நாள்ல நீங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் போது பலன் அடைந்து உலகம் எங்கும் போய் எனக்கு சாட்சியா இருங்க, அதான் என் ஊழியம். ஊழியங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இயேசுக்கு சாட்சியா இருக்க தான் ஊழியம். மீதி எல்லாம் மாயை, 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 எல்லாம் மாயை. அதில் இது ஒரு பெரிய மாயை. ஊழியங்கிறது பெரிய மாயை. நீங்கள் அந்த மாயபுரியில் தான் நிறைய பேர் இருக்கிறோம். மோட்ச பிரயாண வாஸ்தா மாயபுரின்னு ஒரு ஊர் இருக்கும், எல்லாம் மாயம். அதில் பெரிய மாயம் இந்த ஊழியம், சபை, தீர்க்க தரிசனம், டான்ஸு, ஒரு பெரிய மாயம். மாயபுரிக்குள்ள நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் பண்ணாமல் பரலோகத்தில் கொண்டு சேர்க்காது. முதல்ல சாட்சியாரு, உன் வீட்டில் சாட்சியாரு. உன் ஊழியக்காரன் உன் மனைவியே ஏற்றுக்கல. உன் ஊழியக்காரன் சொல்லி உன் பிள்ளைகளை ஏற்றுக்கல. உங்கள் அப்பாட்ட போய் கேட்டால் சிரிக்காரு, இவன் ஊழியம் செய்கிறாமனு. ஏதோ பைசா வருது, ஒரு நல்ல தொழில் கிடச்சிச்சின்னு வீட்டில் சும்மா இருக்காங்க. ஏதோ ஒன்று எங்கேயோ போய் டான்ஸ் ஆடுறாரு, கூத்து ஆடுறாரு, என்னத்தையும் பேசிட்டு வர்றாரு. சனம் காசு போடுது, வீட்டில் கொண்டு வந்து கொடுக்குறாரு. சரி என்னத்தையா பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு விட்டுக்கிட்டு இருக்கு. என் தீர்க்கதரிசின்னு எத்தனை வீட்டில் ஏற்றுக்கொள்வாங்க? பிரியமானவர்களே, பயங்கரமான ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தீர்க்கதரிசியின் சாட்சியார், சாட்சிக்கார், ரெண்டு சாட்சிகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். யார் தீர்க்க தரிசனம் சொல்லணும்? சாட்சியாக இருக்கவங்க தீர்க்க தரிசனம் சொல்லணும். நீ போய் அப்போஸ்தலராக இருங்க, நீலாம் போய் தீர்க்கதரிசியாரு, நீலாம் போய் எவாஞ்சலிஸ்டாருன்னு பிரித்து விட்டார், நீங்களாம் போய் சாட்சியாக இருங்கன்னார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேற்று வாசித்த அந்த வேத பகுதியை வாசித்து நாம் கடந்து வருவோம். எரேமியா 15:16-17 நேற்று 2 அல்லது 3 தீர்க்கதரிசிகளுடைய அடையாளங்களை உங்களுக்கு காண்பித்தேன், அதை சொல்லி கடந்து போகிறேன். 12 குறிப்பு நிறைய இருக்கு, 12 முக்கிய குறிப்புகளை மாத்திரம் சொல்லுகிறேன். வாசிங்க. நேற்று சொன்ன குறிப்பு, முதல் குறிப்பு, தீர்க்க தரிசிக்கு கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கணும். கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கணும்னு சொன்னால் அவனுடைய ட்ரெஸ், அதே தீர்க்க தரிசனம், அதே கர்த்தருடைய பேராக இருக்கும். நம்ம எல்லாரும் தீர்க்க தரிசிகள் தான். எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் ஆவி கிரியேசே. பவுல் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகளாக வேண்டும் என்று விரும்புகிறேன். தீர்க்க தரிசனம்னு சொன்னால் ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டு மைக்கெல்லாம் வச்சு அப்படியே ஒரு சோகமாக நான் ஸ்டேஜுக்கு வந்து அப்படி ஒரு சீன் காட்டி அப்படியே ஆண்டவரோட பேசி, எஸ் லா, எஸ் லா, எஸ் தேங்க்யூ ஜீசஸ், அமீன். இங்கே ஒரு சகோதரி இன்றைக்கு வேதனையோடு இருக்கிறீங்க சொல்லி 10 பேர் எழுந்தால் 10 பேர் கண்டிப்பாக அனுப்புவீங்க. இங்கே தான் 10 பேர் வேதனையோடு இருப்பீங்களே. அமீன், அமீன். இங்கே ஒரு தம்பி ரொம்ப பாரத்தோடு உட்கார்ந்துருக்கிற, ஆனால் அவேதனிச்சு வேண்டாமா? பிரியமானவர்களே, இப்படி ஒரு சீன் காட்டினாதான் தீர்க்க தரிசனம்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் ட்ரெயினில் போகும்போது பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட ஏசு சீக்கிரமாக வருவார் அப்படின்னா நீங்கள் தான் தீர்க்க தரிசி. உங்களோட வேலை செய்கிற ஒருத்தர்கிட்ட கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக ஏசு ஜபத்துக்கு பதில் கொடுப்பார்னா நீங்கள் தான் தீர்க்க தரிசி.
இயேசு கைவிடவே மாட்டார் அப்படின்னா நீங்க தான் தீர்க்க தரிசி. தீர்க்க தரிசி என்று சொல்றது நம்ம எல்லாரும் சொல்லணும். அப்படி தீர்க்கதரிசனம் சொல்லும்போது நம்ம கர்த்தருடைய சாட்சி அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கும். இப்போ வீட்டுக்கு ஒருத்தர் காய்கறிக்கு வர்றா டெய்லி, இல்லை மீன்காரன் ஒருத்தன் வர்றான், நேற்று ஒரே சண்டை வந்துட்டேன், ஒரு கொசு ஒரு கட்டு அசிங்க அசிங்கமாக பேசி பெரிய சண்டை போட்டு, அடுத்த நாள் வர்றான் அவன் போகும்போது யோசிச்சு இந்த பொம்பளை பேய் மாதிரி சண்டை போடுறாருன்னு யோசிச்சு போனேன். அடுத்த நாள் வர்றான் அவன்கிட்ட சொல்கிறீங்க, தம்பி இயேசு சீக்கிரமாக வர்றாருப்பான்னு. அவன் என்ன சொல்லணும் தெரியுமா, பேய் வேதம் ஓதுதுன்ட்டு போயிடுவான். ஏன்னா நேத்தான் என்ன நினச்சான், பேயின்னு நினச்சான். இன்றைக்கி நீங்கள் வேதம் சொல்கிறீங்க, அவன் என்ன சொல்லுவான், பேய் வேதம் ஓதுதுன்ட்டு போயிடுவான். அப்போ முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் வேதம் ஓதுறதில்ல, முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் சாட்சி அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கணும். அவன் ஏற்றுக்கொள்கிறானா ஏற்றுக்கொள்ளலையோ, நம்ம பகைச்சாலும் கிறிஸ்தவங்கிறதுக்காக பகைக்கணும், நம்ம நேசித்தாலும் கிறிஸ்தவங்கிறதுக்காக நேசிக்கணும். அவருடைய நாமம் நம்ம நெற்றியில் தரிக்கப்பட்டிருக்கணும். நம்ம அதான் நம்முடைய ட்ரெஸ் அப்பா, நல்ல கிறிஸ்தவங்கப்பா. அடுத்த நாள் சொல்லுங்கள், தம்பி உன்னை கர்த்தர் கைவிடவே மாட்டார். சொன்னால் சரியாக தான், நல்ல ஒரு அன்புள்ளவங்க, அக்கறையாக சொல்கிறேன். ஃப்ளைட்டில் போகிறீங்க, ரெண்டு பேர் கடையில் ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் கை வைக்கிறதுக்கு ஒன்று இருக்குது. அவன் உள்ளே வரும்போதே உங்களுக்கு கோபம், அவன் கையை வச்சிடக்கூடாது, நீங்கள் அவங்க கையை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டீங்க. இல்லை பஸ்ஸில் ரெண்டு பேர் கடையில் இருக்க அந்த இதில் கையை, ஏன்னா அவன் வச்சிடக்கூடாது, எப்படி கை வலிச்சாலும் பரவாயில்ல, அந்த இடம் நமக்கு வேணும். அவன் அப்படி ரெஸ்டில் டே கையை வைக்கிறான், ஒன்று ஒரு இட்டு டமா அப்படி நல்லா உட்கார, ரெண்டு பக்கமும் நம்ம தான் கை வச்சுருக்கோம். அப்படி எலும்பி போகிறான், அப்போ தான் தூக்கம் வர்ற மாதிரி காலை, என்னங்க அப்பப்போ இப்படி போயிட்டு, அவனுக்கு எதோ வியாதி போயிட்டு போகிறான். அப்புறம் எடுத்து பைபிள் படிக்கிறீங்க, அவன் சரிப்பா இதெல்லாம் பைபிள் படிக்க போறேன். கிண்டலக என்னங்க படி பைபிள் அப்படி, ஆமாம் நான் கிறிஸ்துவேன். அவன் இயேசு ஏற்றுக்குவானா, அவனுக்கு கொஞ்சம் அன்பு காட்டுங்க, அவன் பேகை கொஞ்சம் வாங்கி மேலே வைங்க, அவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க, அவன் கை வச்சுக்கிட்டோன்னு கொஞ்சம் விட்டு கொடுங்க, கொஞ்சம் கழிச்சு அவன் இயேசுவை பற்றி பேசுங்க, அவன் ஏற்றுக்குவான். ஸோ முதல்ல உங்கள் ஊழியத்தில் ஃபஸ்ட் பார்ட், நீங்கள் எல்லோரும் ஊழியக்காரங்க, எல்லோரும் தீர்க்க தரிசிகள், எல்லோரும் கர்த்தருடைய சாட்சிகள். முதல்ல உங்களுடைய சாட்சி கர்த்தருடைய நாமத்தை தரித்திருக்க வேண்டும். ரெண்டாவதாக பார்த்தோம், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நமக்குள்ள ஒரு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகணும், நம்முடைய உள்ள வார்த்தையினால் நிரம்பணும். மூன்றாவதாக நம்ம நேற்று பார்த்தோம், அந்த வார்த்தையை சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஏற்றுக்கொள்ளணும். நான் சொல்கிற வார்த்தையை, நான் பிரசங்க கர்த்தருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு அந்த வார்த்தை மகிழ்ச்சியாக இருக்கும். நேற்று சொன்ன மாதிரி ஒன் கரி ஒன் பெரிய ஆண்டோனி பாடிக்கிட்டு இருக்கக்கூடாது, நம்முடைய வார்த்தை நமக்கு சந்தோஷமாக இருக்கும். நான்காவதுலேருந்து நாம் கவனிப்போம். பிரியமானவர்களே, திரும்ப அந்த வசன வாசியுங்கள், 16 வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டே, ஒரு சத்தியம் தெரிஞ்ச உடனே, இப்போ நான் கிறிஸ்மஸை பற்றி சொல்லிட்டு, இதான் ஒரு ரொம்ப சிம்பிள் கிறிஸ்டியன் லைஃப். ஒரு வார்த்தை கிடைச்ச உடனே அதை நம்முடையதாக தன்மயமாக்க வேண்டும், நமக்குள்ள டைஜஸ்ட் ஆகும், உடனே நம்ம சாப்பிடணும். இது ஒரு வார்த்தை கிடைச்சோன்னு ஊருக்கெல்லாம் போய் பிரசங்கமுடியே ஒரு மெசேஜ் கொடுத்துட்டேன்னு சுற்றி வந்துட்டு இப்போ நம்ம இஷ்டப்படி வாழக்கூடாது. ஒரு வார்த்தை கிடைத்த உடனே அதை ஒரு தீர்க்க தரிசி முதலாவது அவனுக்கென்று எடுக்க வேண்டும், அவனுடைய வாழ்க்கையாக மாற்ற வேண்டும். அதில் சந்தோஷப்படுறது மாத்திரமல்ல, அது சாப்பிட்ரும், அது அவனுக்குள்ளாக டைஜஸ்ட் ஆகும். இப்போ இந்த யாட்ஸ்டிக்கெல்லாம் வச்சு பார்த்தா எத்தனை பேரை நீங்கள் ஊழியக்காரங்களை ஏற்றுக்குவீங்களோ தெரியலை, என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்கள்.
பாஸ்டர் ப்ரீச் பண்றத பிராக்டிஸ் பண்றாரா இல்லையான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவருக்கு அதுல சந்தோஷம் இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம எல்லாம் ஊழியக்காரங்களுக்கு மார்க் போடக்கூடாதுன்னா பைபிள்ல இருக்கு. அப்போ வெளிப்படுத்தின 2 அதிகாரத்தில் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீங்க சோதிச்சு பார்க்கணும். பாஸ்டரா பாஸ்டர் இல்லையா, இவன் எவாஞ்சலிஸ்டா இல்லையா, இவன் ப்ராஃபட்டா ஃப்ராடா, அவர்களை சோதித்து அவங்க உண்மையா பொய்யா என்று கண்டறியணும். ஆண்டவர் அவங்களை மெச்சிக்கொள்வார். வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சிட்டு கல்லடிச்சிட்டு இருக்கக்கூடாது. வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சிட்டு கல் குடிச்சிட்டு இருக்கக்கூடாது. பால் எது கல் எதுன்னு தெரியணும், உங்களுக்கு சோதிச்சு பார்க்கணும். பிரியமானவர்களே, ஊழியக்கார் உண்மையான தீர்க்கதரிசி அந்த வார்த்தையை முதலாவது நீங்களும் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யணும். சும்மா சண்டே கிளாஸு மண்டே கிளாஸு ஃப்ரைடே கிளாஸ்ன்னு எடுத்தால் பிரயோஜனம் கிடையாது. இல்லை வீட்டில் ஒரு சபம் வைக்கிறேன் டிராக்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னாலாம் பிரயோஜனம் கிடையாது. முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்குன்னு எடுக்கும். என்ன சத்தியம் சொன்னாலும் சரி அந்த சத்தியத்தை அப்படியே உங்களுக்குன்னு எடுத்து பழக வேண்டும். பிரியமானவர்களே, குறிப்புகளை சொல்லி கடந்து போகிறேன். 5வது வாசியங்கள் தொடர்ந்து இரண் பிரியமர். 5வது ஒரு உண்மையான தீர்க்கதரிசி ஒரு ஊழியக்காரனுடைய ஒரு அடையாளம், பரியாசக்காரனுடைய கூட்டத்தில் உட்கார்ந்து கேலி பேசி கிண்டல் அடித்து அப்படி இருக்கவே முடியாது. அவனுக்குள்ளே கர்த்தருடைய பாரம் கர்த்தருடைய ஊழியம் இருக்குமா? இயேசு பாவிகளை நேசித்தார். வேதம் சொல்லுகிறது அவர் பாவிகளுக்கு விலகி நடந்தார். நல்லா மலப்பிரசங்கம் பண்ணிட்டு ஜாலியாக இன்னும் 4-5 ரபிமாரோட சேர்ந்து இயேசு கிண்டல் பண்ணி கேலி பேசிக்கிட்டு அப்படி இருந்தாரா? இன்றைக்கு ரொம்ப கேவலமான காரியங்கள் எல்லாம் கேள்விப்படும். பிரியமானவர்கள், உட்கார்ந்து பேசும்போது இவன் வந்தானா அவ வந்தாளா, அதில் இவன் வந்தானாங்கிறத காட்டில் இன்றைக்கி அவ வந்தாளா அவ, அதில் ஒரு அசுத்தத்தையும் சேர்த்து ஆத்மம் பாருங்க, விலைக்கு சொல்ல முடியாது, விட்டுருங்க. அவங்களும் இன்றைக்கி ஊழியம் செய்கிறாங்க, அவங்களும் சபை நடத்துகிறாங்க. ஒரு பெரிய ஒரு எவாஞ்சலிஸ்ட், நல்லா நிறைய வெளிநாடெல்லாம் போகிற ஒரு எவாஞ்சலிஸ்ட், அவருக்கு ஒரு சபையில் ஒரு பொண்ணு இருக்குது. இதை சொல்கிறேன் மன்னித்து கொள்ளுங்க, நம்மளால் அதெல்லாம் கற்பனையே பண்ண முடியாது, நடக்கும் உலகத்தில் தான். அந்த பாஸ்டர் அந்த பொண்ணை பார்க்குறக்கு வாங்க வாங்க நீங்கள் நான் சபையில் காட்டித்தரேங்க, ஒரு நல்ல பொண்ணு இருக்குது, நீங்கள் நீங்கள் வந்து பிரசங்கம் பண்ணுங்கள், அவங்களும் உங்களை பார்த்து எதுக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு சபை தான் கிடச்சிச்சு, பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு சபை தான் கிடச்சிச்சு, நீங்கள் வந்து பிரசங்கம் பண்ணுங்கள் அப்படி பொண்ணையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க. இவர் அந்த எவாஞ்சலிஸ்ட் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறாங்க. என்ன பிரசங்கம்? ரெபேக்கா சொல்கிறாரு, அவளுக்கு இப்போவுமே நான் டீச்சிங் கொடுத்துருக்குறேன். அடப்பா, கர்த்தரால் ஏவப்பட்டதை பிரசங்கம் பண்ணாமல் பொண்ணு பார்க்கும்போதே அவளுக்கு டீச்சிங் கொடுக்குறேன். அவளை கெட்டினா அவனை கெட்டினா அவன் என்ன ஆவா? அப்புறம் டெய்லி டீச்சிங் தான் கொடுத்துக்கிட்டு இருப்பார், இல்லைன்னா அவா கொடுப்பா டெய்லி, அப்புறம் சேர்த்து வாங்குவார். இன்றைக்கி இந்த தேவ பயம்லாம் அத்து போயிடுச்சு. ஜாலி அப்படியே கிண்டல் அடிச்சுட்டு ஹோட்டலில் போயிட்டு ஆபாசமாக பேசிக்கிட்டு இது யாரு அது ஐயோ வேணாங்க. உண்மையாய் கர்த்தருடைய ஊழியக்காரன்னா அவனால் பரியாசக்காரர்கள் உட்கார்ற கூட்டத்தில் உட்கார முடியும். நம்ம சபையில் நிறைய பிள்ளைகளை பற்றி எனக்கு இந்த அருமையான சாட்சி, ஒரு சில தம்பிமார் அநேக பெண் பிள்ளைகள் ஒரு வேடிக்கையாக விளையாட்டாக பேசி கூட நான் பார்த்தது. உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். பிரியமானவர்கள், சில இடங்களில் ஒரு ஒரு பெரிய
நாங்கதான் சீயோன் சொல்ற ஒரு சபையினுடைய கன்வென்ஷன் கூட்டத்துக்கு ஒரு தடவை என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. ரொம்ப நாளைக்கு அதான் கடைசி. அங்கே யாரோ பேசிகிட்டு இருக்காங்க, அந்த பிரான்ச் பாஸ்டர்ஸ் எல்லாம் ஜிப்பா போட்டிருக்காங்க, வேஷ்டி போட்டிருக்கிறாங்க, நல்லா அழகாக நூல் பிடிச்சி தலை வெட்டி முடி வெட்டியிருக்கிறாங்க. அங்கே அங்கே நின்று கூட்டம் கூட்டமாக ஆண்களும் பெண்களும் கூட்டம் கூட்டமாக நின்று கேலி பேசி சிரிக்கிறாங்க. நான் இது என்ன சீயோன், எப்போ நமக்கு இந்த சீயோன் வேண்டாம்னு ஓடி வந்துட்டேன். எப்படி உள்ள ஒரு பிரசங்கம் நடக்கும்போது அப்படி சுற்றி 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 நின்று எல்லாம் ஜிப்பாக்கள், மாயை மாயை எல்லாம் மாயை, அதில் இது இன்னொரு மாயை. பிறகு கேட்டால் நான் தான் சீயோன், நம்ம எப்படி நம்ப முடியும், அந்த சீயன் எனக்கு வேணாங்கிறேன். சபையில் ஆராதனை காட்டும் போது இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கிற சீயம் தேவையா நமக்கு? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. ஒரு ஊழியக்காரனுடைய அடையாளம் பரியாசக்காரனோடு பாவிகளோடு பிரியமான கனவீனத்துக்குரிய பாத்திரங்களோடு. பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க கவனிங்க, டிசிப்ளினில் வாங்க. நீங்கள் அப்படி தான் இருக்கிறீங்க, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. பரியாசக்காரங்களோட உட்காந்து விளையாடுறது சீவன் கிடையாது, ஊழியக்காரர்கள் கிடையாது. அப்படிப்பட்ட பிள்ளைங்க கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கவே முடியாது, சந்தோஷமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். நான் சொல்லுவாங்கன்னு நாலு பேரோட கேலி பேசிக்கிட்டு. பிரியமானவர்களே, 21 வயதில் ரட்சிக்கப்பட்டேன், 42 ஆண்டுகள் ஆகுது. நான் ரொம்ப காஸ்மாபாலிட்டி எல்லாத்தையும் நல்லா பழகு, ஆனால் என்னுடைய புத்தி கட்டின வரைக்கு ரட்சிக்கப்பட்டு யாரோடையும் சேர்ந்து கேலி பேசிக்கிட்டு இருந்தேன், யாரையாவது பரியாசம் பண்ணேன், என்னுடைய மனசாட்சியில் ஒரு இன்சிடெண்ட் கூட இல்லை. பிரியமான சிலரோடு கூட கொஞ்சம் அன்பாக பேசியிருப்பேன், சில விளையாட்டாக பேசியிருப்பேன். அது இம்மட்டு வா மிஞ்சி வராது என்று கோடு கொடுத்து 21 வயதிலிருந்து கர்த்தர் காத்து கொண்டார். உங்களுக்குள்ள ஊழியத்தின் அழைப்பு, நீ கர்த்தருடைய சாட்சியாக இருக்கணும்னா பரியாசக்காரர்களோடு உட்கார்ந்து களி கூர்ந்து கொண்டிருக்க முடியாது. 17 உமது கரத்தின் நிமித்தம் தனித்து உட்கார்ந்து, இதில் ஒரு வாஞ்ச இருக்கணும், தனிமையை விரும்பணும், தனியாக ஜெபம் பண்ணணும், தனியாக உட்காந்து வேதம் வாசித்துக்கிட்டு இருக்கணும், ஒரு தனியாக இருக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி வேணும். சிலருக்கு எப்போதும் இப்போ ஒரு சண்டே ஆஃப்டர்நூன் எல்லாம் உட்காந்து 4-5 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அந்த 4-5 பேர் மத்தியில் தனியாக உட்காந்து உங்களுக்கு முட்டி போட்டு ஜெபம் பண்ண கிருபை இருக்கா? கேலி பண்ணலாம், அந்த பரியாசக்காரங்க உங்களை கேலி பண்ணவே, பெரிய பக்தி பூனடா ஜெபம் பண்ணுறத பாடுறாம்மா, என்னாச்சு உனக்கு திடீர்னு, ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கிறுக்காயிட்டியா? நாங்கள்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம், நின்றுடா மூலையில் போய் உட்காந்துட்டு பைபிள் வாசிக்கிட்டு இருக்க சம்மதமா? அவர் நாமத்தின் நிமித்தம், அவர் கரத்தின் நிமித்தம் தனியாக உட்காரம். எல்லாரும் ஜாலியாக உட்காந்து 4 பாய்ஸுங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, சர்வீஸ் ஆரம்பிக்க போகுது. இப்போ நான் உட்காந்து தனியாக பைபிள் வாசிச்சிருந்தேன், மற்றவங்க என்னை தப்பாக நினைப்பாங்க. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படவே முடியும், இதுதான் உனக்குள்ள டெஸ்ட், இதுதான் உனக்குள்ள டெஸ்ட். ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் வர்றது சில விசுவாசிங்க இருப்பாங்க, பிரேஸ்ல என்ன பிரேஸ்ல அப்படி பிரேஸ்ல பிரேஸ்ல தம்பி போய் நாற்காலில் உட்காருவேன், நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். பிரியமானவர்கள் ஆராதனைக்கு வர்றாங்க, ஒரு 10 நிமிஷம் முன்னால் வர்றாங்க, அவங்க வந்து சிஸ்டர் உட்காடுறாங்க ஜெபம் பண்ணுறாங்க. அப்படி உங்களை சிலர் செய்கிறீங்க, சிலருக்கு எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்கணும், யார்கிட்டையாவது பேசிகிட்டு இருக்கணும், சல 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 சல. கர்த்தர் நம்ம வல்லமையை உபயோகப்படுத்த முடியாது, பேசுறது தப்புன்னு சொல்ல. அன்றைக்கு நான் ஒரு நாள் வரேன், இங்கே 4-5 பேர் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, தனியாக அந்த ஸ்டேஜில் கையை ஊந்திட்டு அண்ணன் தனியாக ஜபிச்சுக்கிட்டு இருக்காங்க, மற்றவங்க ஏதோ வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த கிருபை ஏன் எல்லாருக்கும் வரல?
ஏன் தனியாக அவங்க அதில் ஸ்டேஜில் கையை ஊன்னிட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க, பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தனியாக அப்படி இருக்க தெரியணும். நாலு பேர் இங்கே உட்காந்து பாய்ஸ் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அந்த நேரத்தில் இந்த தம்பி போய் உட்காந்து பைபிளை வாசிக்கணும். நாலஞ்சு சிஸ்டர்ஸ் படுத்திருப்பாங்க அங்கே மத்தியானம் ஆஃப்டர்நூன். அப்போ நீங்கள் கிருபை பெற்றவங்களான்னா அங்கே மூளையில் முட்டி போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். உம்முடைய கரத்து நிமித்தம் தனித்து உட்கார். அது கிருபை நிறைய பேருக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கும். நம்ம செம்மறி ஆடு கிடையாது, மந்தையோட மந்தி. எல்லாரும் பேசினா நம்மளும் பேசணும், எல்லாம் கேலி பண்ணுவாங்களே. நம்ம மாத்திரம் தனியாக இருந்தால் யாராவது ஏதாவது சொல்லுவாங்களே. அப்போ நீங்கள் கர்த்தருடைய வெள்ளாட்டு மயிராக வர முடியாது, கர்த்தர் உங்களை வாசம் பண்ண முடியாது. அவருடைய கரத்து நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன். அது மாத்திரமல்ல, ஏழாவதாக வாசியுங்கள், சலிப்பினால் என்னை நிரப்பினீர். இந்த சலிப்பினாங்கிறது கிரேக்க பாஷையில் ஸ்ட்ரிக்ட்லி ஃப்ரம் ஸ்ட்ரிக்ட்லி ஃப்ராத் அட் த மவுத். அந்த வேர்டு வந்து வாயிலிருந்து அப்படியே எச்சி வடியுது, வாயிலிருந்து நுரத்தள்ளுது. சலிப்பினால் என்னை நிரப்பினீர்னு இல்லை, அவர் என்ன நிலையில் இருந்திருக்கார் பாருங்க, வாயிலிருந்து எச்சி வடியுது, அப்படியே வாயிலிருந்து எச்சி வடி. அது பொதுவாக எதற்காக அந்த சொல்லை பயன்படுத்துவார்களாம், பிரியமானவர்களே, எஸ்பெஷலி ஆஃப் காட்ஸ் டிஸ்பிளஷர் வித் சின், பாவத்தை குறித்த ஒரு வெறுப்புக்கு அதை பயன்படுத்துவார். பாவிகள் நினைக்கும்போது, பாவத்தை நினைக்கும்போது, சபையில் உள்ள துன்மார்க்கத்தை நினைக்கும்போது, சில துணிகரமான காரியங்களை நினைக்கும்போது ஒரு அப்படிப்பட்ட ஒரு வேதனை வரணும். வாயிலேருந்து அப்படியே நுரத்தள்ளுற மாதிரி, சே ஊழியம் ஊழியம் சேர்த்து அட்டூழியம் பண்ணுறாங்களே, ஆண்டவர் பேரை சொல்லிட்டு இப்படி பண்ணுறாங்களே, ஒரு இண்டிக்னேஷன், இங்கிலீஷில் இண்டிக்னேஷன் இருக்கு, ஒரு ஆதங்கம், சலிப்பு அல்ல, ஒரு ஆதங்கம், ஒரு வெறி, ஒரு கோபம். அதனால தான் இப்படிலாம் பேசி போடுறோம், இப்படி பண்ணுறாங்களே, இப்படி அருவறுப்பாக நடக்கிறாங்களே, கத்தி எடுத்தால் போய் குத்திடலாமான்னு தான் இருக்கு. சிலதெல்லாம் கேட்கும்போது அருவறுப்பாக இருக்கு. சினிமாக்காரன் சொல்கிறத ஸ்டேஜில் நின்று அதே மாதிரி சொல்லிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு, ஐயோ பிரியமானவர்களே, அந்த இண்டிக்னேஷன் இருக்கும். அதான் உங்களுக்கு அடையாளம், உங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் கிரியை செய்கிறாதுங்கிறதுக்குள்ள அடையாளம். கேளுங்க, ஆண்டவர் எனக்கு இந்த கிருபையை தார், ஆண்டவர் எனக்கு இந்த கிருபையை தாருன்னு கேளு. பாவத்து குறித்த ஒரு வெறுவறுப்பு, ஒரு அருவறுப்பு, எல்லாத்துக்கும் இந்த ஆமாஞ்சாமி ஆமாஞ்சாமி கோயில் மாடு மாதிரி தலையாட்டு போகாது. தப்புனா தப்பு, சரினா சரி, நம்ம நிமிர்ந்து நிற்கணும். சும்மா கோயில் மாடு மாதிரி தலையாடிட்டு போகக்கூடாது, இதுவும் சரி அதுவும் சரி. பிரியமானவர்களே, ஊழியக்காரனுடைய ஒரு, நீ எல்லாம் ஊழியக்காரன், ஒரு அடையாளம், ஹீ மஸ்ட் பி ஃபில்ட் வித் இண்டிக்னேஷன், அப்படியே வாயில் நுர தள்ளுற மாதிரி இருக்கணும். பிரியமானவர்களே, தொடர்ந்து இன்னொரு வசனத்துக்கு நேராக போவோம், நான் முடித்து விடுகிறேன். எரேமியா 9:1 வாசியுங்கள், எரேமியா 9:1. இப்படி பாவத்தை குறித்து ஒரு கோபம் வெறுப்பு இருக்கிறது மாத்திரமல்ல, அதோடு ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டியது, ஆ என் தலை தண்ணீரும் நலமாக இருக்கும், நான் ஒரு இரவும் பகலும் பொல்லம்பரம் இருக்கும். இயேசு ஒரு நல்ல தீர்க்கதரிசி, எருசலேமின் அருவறுப்பு நிமித்தம் சாட்டை எடுத்தார், எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். அதான் தீர்க்கதரிசி. வெறுமனை வெட்டி கொத்தி கொதறி போடுறது அது மாத்திரம் தீர்க்க தரிசனம் இல்லை, இரவும் பகலும் அளவும் தெரியும், இது தப்பு அது தப்பு அப்படின்னு சொல்லி அடித்து உடச்சி நொறுக்கிட்டு போனால் பிரயோஜனம் கிடையாது. தீர்க்கதரிசிக்குள்ளே இருக்க வேண்டிய இன்னொரு கிருபை, எருசலேமைக்கு சாப்பிட்டு எடுக்கணும், எருசலேமை பார்த்து அழணும், நதி அளவு கண்ணீர் விடுன்னு சொல்லியிருக்கு, ராச்சாமத்தில் எழுந்து அழுன்னு சொல்லியிருக்கு. அவர் துக்கம் நிறைந்தவராக இருந்தார்,
அவர் கண்கள் புறா கண்கள் போல போதும் தண்ணீரால் நிரம்பி இருந்தது. He was a man of sorrow. போதும் பாவத்தை நினைக்கும் போது, பாவிகளை நினைக்கும் போது என்னுடைய ஒரு பெரிய ஜபம், அப்படியே காரில் போகும்போது டாஸ்மாக் கடையில் இருக்கணும் பார்த்தா ஆண்டவரே ரட்சியும் ரட்சியும் ரட்சியும், சினிமா கொட்டையில் படுத்து கிடக்கிறவங்களை பார்த்தா ரட்சியும் ரட்சியும் ரட்சியும். தெரில உட்காந்து கோலி ஆடிக்கிட்டு இருப்பேன், நிறையாமல் உள்ள அழுவேங்க, ரட்சி ஆண்டவர் ரட்சி ஆண்டவர் ரட்சி ஆண்டவர், நான் என்ன ஆண்டவரே பண்ணேன், என்ன பண்ண ஆண்டவர். பிரியமான என்னுடைய குமாரத்திகள் கொலையுண்ணை கொடுத்துருக்கேன், அவன் நரகத்துக்கு போக போகிறான். குறிப்புகளை சொல்லி வேகமாக கடந்து போய் கொண்டிருக்கிறேன். தீர்க்க தரிசிக்குள்ள ஒரு கிருபை, அல்ற கிருபை, தனித்து உட்காரணும், பாவத்தை வெறுக்கணும், அதே நேரத்தில் நம்முடைய ஜனம் நரகத்துக்கு போகிறாங்களே என்ற ஒரு அழுகை வேண்டும். இதெல்லாம் குறித்து வச்சு உங்கள் ஜப வேலையில், குறிப்பாக தனி ஜபத்தில் ஒருவரை கூடி ஜபிக்கும் போது ஆண்டவரே இந்த கிருபை எனக்கு தார், அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஆண்டவரே ராஜாமத்தில் எழுந்து நதியளவு கண்ணீரோடு எனக்கு கிருபை தார். நேற்று ஜபம் நடத்தும் போது சிஸ்டர் சொன்ன ஒரு வார்த்தை மைக்கில் அங்கே காதில் விழுந்தது, உங்கள் வீட்டில் எப்படி இருந்தால் எப்படி அழுவீங்க அப்படி ஜபிங்க, உங்கள் வீட்டில் எப்படி நடந்தால் எப்படி ஜபிப்பீங்க அப்படி ஜபிங்க அப்படின்னு சொல்லி சொன்ன வார்த்தை விழுந்தது. அதை நினைப்பூட்டு. நம்ம ஜனம் ஏன் குமாரத்தி கொலை உண்ணை கொடுக்குறா, எப்படி அழுவேன். அப்படி அழிந்து போகிறவர்களுக்காக பேஷன், ஒரு வேதனை, ஒரு பாரம் நமக்கு வேண்டும். அடுத்தபடியாக இன்னொரு வசனம் வாசித்து கடந்து போய் ஏசாயா 58:10 வாசிங்க. எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி தீர்க்கதரிசியினுடைய ஊழியம், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் 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 சொல்லிட்டு போற ஊழியம் அல்ல, பாவத்தை தெரிவிக்கிற ஊழியம். சத்துரு வரும்போது எக்காலம் ஊதணும், இப்படி நீ செய்தா நரகத்துக்கு போவேன்னு சொல்லணும். நல்ல தைரியமா எக்காலத்தை போல சத்தத்தை வேறு, தப்பு இது சரி, இதில் என்ன மூடி மறைச்சி கூணி குறுகி நல்ல தெளிவாக பேசுங்க, எக்காலம் ஊதுற மாதிரி பேசுங்க, தப்பு இது சரி, இப்படி தான் வாழணும், இப்படி வாழக்கூடாது. உங்களுக்குள்ள தீர்க்கதரிசி ஆவி இருந்தால் பாவத்தை மூடி மறைக்க மாட்டான், பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். மற்றவங்க பாவத்தை தூஷித்துட்டு அலையணும்னு சொல்ல, ஆனால் நீ செய்கிறது தவறு, இப்படி செய்யக்கூடாது. ஒரு பெரிய ஊழியக்கர் ஒரு அருவறுப்பான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிற, எனக்கு நேரடியாக ஒரு தொடர்பு கிடையாது, அவரோடு தொடர்பில் ஒரு ஊழியக்காரரை சந்திக்கும் போது சொன்னையா இந்த வார்த்தைக்கு பொருள் இது, ரொம்ப அருவறுப்பான வார்த்தை, தெரிஞ்சோ தெரியாமல் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்க, அவருக்கு சொல்லுங்க, இனிமேலாவது அவர் பயன்படுத்தாமல் இருக்கட்டும். நம்ம தமிழ்நாட்டிலே அந்த வார்த்தையை பயன்படுத்தினா ஃபைனுன்னு சொல்லியிருக்கு, அவர் தெரியாமல் அந்த வார்த்தையை கூட்டத்தில் பயன்படுத்திட்டார், அவருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல. அப்போ நமக்கு அப்படி ஒரு கிருபை வேணும், பாவத்தை தெரிவிக்கணும், இது பாவம், இந்த வார்த்தை தப்பு, இது செய்யலாம் இது செய்யக்கூடாது. அதனால தான் வாசிக்கணும் ஏசாயா 56:10-11 வாசிங்க. ஏசாயா 56:10-11 கொஞ்சம் சத்தமாக எல்லாருக்கும் கேட்கும்படியாக தம்பியை வாசிக்க சொல்கிறேன், தம்பி ராபி வாசிங்க. அவன் ஊழியக்காரங்க தான், பாஸ்டர்ஸ் தான், அவன் காவற்கார் எல்லாரும் ஒன்று அறியாத குருடர், குறைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். சில நாய்கள் இருக்கும், நாய் வளர்த்ததுக்கு சாப்பாடு போடுறதே திருடன் வந்தால் கொலைக்கணுங்கிறதுக்கு, அதுக்கு தான் ஆண்டவர் உள்ள ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் சில நாய்கள் இருக்குதான், அந்த நாய்கள் கொலைக்காது, கொலைக்க மாட்டாத நாய்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் நல்லவங்க பார்த்ததில்லை. பெரிய பெரிய நாய் வளர்ப்பாங்க, திருட என்ன பண்ணுவான்னா
குறிப்பிட்ட நேரத்துக்கு வருவோம். அந்த நாய் பயங்கரமாக சீறிட்டு வரும். அந்த நாய் பார்த்து சிரிச்சுட்டு போயிடுவான். ரெண்டாவது நாள் அதே நேரத்துக்கு வருவான். அந்த நாய் சீறிட்டு வரும். கொஞ்சம் நாயை பார்த்து சிரிப்பான். சில நாயை பழக்கப்படுத்தியிருப்பாங்க, உடனே பிஸ்கட் போட்டால் வாங்காது, தெரிஞ்சவங்க போட்டால் தான் வாங்குவோம். தெரிஞ்சவங்க போட்டால் தான் பிஸ்கட் வாங்க, மற்றவங்க போட்டால் பிஸ்கட் வாங்காது. ரெண்டாவது நாள் வந்து சிரிச்சுட்டு போவோம். இவன் போயிடுவான்னு அந்த நாய்க்கு தெரியும், குலைக்காது. மூணாவது நாலாவது நாள் நாய் இவன் வந்தால் வந்து இவன் எட்டி பார்க்கும், பிஸ்கட் போடுவான், சாப்பிட ஆரம்பிக்க. அது யார் பிஸ்கட் போட்டாலும் நன்றி உள்ள நாய். டெய்லி வர நேரம் பிஸ்கட் போடுவான், உள்ள வந்து பிஸ்கட் கொடுப்பான். நாய் வாழை ஆட்டிக்கிட்டு சாப்பிடும். இந்த பிஸ்கட்டுக்காக வாழாட்டுகிற நாய்கள் இன்றைக்கு ஊழியத்துலையும் இருக்கு. முதல் ரெண்டு நாள் ஆவும் வாங்க, அவன் டெய்லி பிஸ்கட் கொடுத்து ஆஃப் ஆகிடுவாங்க. எல்லா நாய்களும் கொலைக்கிற நாய்கள் தான், ஆனால் ரெகுலராக கொஞ்சம் பிஸ்கட் கொடுத்தா சில நாய்கள் கொலைக்கிறதை விட்டுரும். நீங்கள் ஊழியக்காரங்களா நாய்கள்னு சொல்கிறீங்க? இல்லை இல்லை, நான் நாய்களை சொல்கிறேன். ஏசாயா சொல்கிறார், அவைகள் குலைக்க மாட்டாத நாய்கள். வாசியுங்கள், தூக்க மயக்கம் என்ன பேசுகிறோன்னே தெரியாது. இந்த வார்த்தையை சொல்லலாமா சொல்லக்கூடாதா, சினிமாக்காரங்கன்னு சொன்னால் அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன, ஏதோ ஒன்று வளரணும்னு அருவறுப்பாக இருக்குது. நமக்கு வேண்டாம், நம்ம சபைக்கு வேண்டாம். தூக்க மயக்கத்தால் புலம்புறேன் கேட்டால் நகை யோசிக்கலையே, அது வேறு அர்த்தம். அடப்பா, நீ என்ன இப்போ நான் என்ன பேசுகிறேன் எனக்கு தெரியாதா? களைப்புனால தூக்கம் வரும். பிரியமானவர்கள், ஆனால் அவங்க இந்த காவற்காரர்கள் தூக்க மயக்கத்தினாலே புலம்புகிற குருடர்கள், குலைக்க மாட்டாதவர்கள், தூக்க மயக்கத்தினாலே புலம்புகிறவர்கள், படுத்து கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர், சுகபோக பிரியர். வெறும் தூக்கம் இல்லை, நல்ல லக்ஸரி, அது நல்லா ஜாலியாக இருக்கணும், நல்லா தூங்கணும். ஏதோ எந்திரிச்சேர்ந்து ரெண்டு பிரசங்கம் பண்ணிட்டு போகணும். காலைல 7 மணிக்கு 7:30 வீட்டுக்குள்ளே போன உடனே டேபிளில் உட்காடுறேன், 10 மணி பிரசங்கத்தை எடுக்கிறேன். நேற்று எடுத்த பிரசங்கம் தான் இன்றைக்கி திரும்ப உட்காந்து பார்த்தேன், திரும்ப சில குறிப்புகளை சேர்த்தேன், சிலது ஆல்டர் பண்ணேன். 2:30 போனோடனே திரும்ப உட்காடுறேன், 5 மணி வரைக்கும், 5 மணிக்கு ரெடியாகி 6:00 வர்றேன் வீட்டுக்கு, 10 மணி 9:30 போன உடனே காலை 6 மணிக்காக உட்காடுறேன். நித்திரையில் பெரிய தூங்கி ஆகணுமேனு தூங்குறேன், தூக்கம் வரமாட்டேங்க. என்னை பற்றி பெருமைக்காக சொல்ல, இதே காட்டிலையும் உலக பரிசுத்தவான்கள் இருக்காங்க. நீங்கள் நிறைய பேருக்கு நித்திரை பெரிய, தூங்கணும், சாப்பிடணும், ஏதோ ஊழியம் செய்யணும், போய் 2 வார்த்தை பிரசங்கம் பண்ணிட்டு வரணும். பிரசங்கமே யாரையா கூப்பிட்டு பண்ணனா பண்ணிட்டு போகிறான், பைசா கொடுத்தா போகுது. அப்படி வீடுவிடா போய் ஒரு கலெக்ஷன் போயிட்டு எப்போ போய் பாருங்கள், ஒரு லுங்கியை கட்டிட்டு நிற்பான், ஷேவ் எடுக்கவே மாட்டான். வெளியே வரும்போது ஏழை கோலம் கருத்திற்கு கந்தை துணியோன்ன மாதிரி ஒரு ஏழை கோலம் போட்டு ஒரு பேக்கை தூக்கிக்கிட்டு. இல்லை பெரிய மாணவர், நித்திரை பெரியார். என்ன தான் காசு கொடுங்க, திருப்தியே வராது. எனக்கு தெரிந்து ஒரு சில சபையில், நம்ம ஒரு சபை தான், ஒரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் காசு வந்துச்சு, இதுக்கு மேலே யாரும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு நம்ம சபை தான் இருக்கலாம். இதே மாதிரி 1000கணக்கான சபை இருக்கலாம். இதுக்கு இவ்வளோ வேணும், இது வந்துடுச்சு, இனிமேல் இதுக்காக கொடுக்காதீங்க, எத்தனையோ முறை சபையில் சொல்லியிருக்கு. நிறைய பேருக்கு திருப்தியே கிடையாது, எவ்வளவுனாலும் கொடு.
திருப்தி அடையாமல் இருக்கும். தன்னுடைய பொழிவு என்று சொன்னது கெயின், அவனுக்கு ப்ராஃபிட் வேணும். மூலன்னா அவன் குவார்ட்டர், அவன் சைடில் இருந்துக்கிட்டு அவன் பாஸ்டரோ எவாஞ்சலிஸ்டோ ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு பாஸ்டர்னு பேர் வச்சுருப்பாங்க, ஊரெல்லாம் சுற்றுவாங்க. எவாஞ்சலிஸ்ட்னு பேர் வச்சுருப்பாங்க, சபையில் மட்டும்தான் வந்து பேசுவாங்க. என்ன தாறுமாறோ தெரியல. பாஸ்டர்னு பேர் வச்சுருப்பாங்க, சபையிலே இருக்க மாட்டாங்க. சபையே இருக்காது சில பாஸ்டருக்கு, ஆனால் பாஸ்டர் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, சவுதி, இப்படி சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன ஆப்கானிஸ்தானை போகிறாங்க, பூமி எங்கும் போக சொன்னார்ல. ஆப்கானிஸ்தான் போகிறது, சூடான் போகிறது, எத்தியோப்பியா போகிறது, என்னமோ ஆண்டவர் அவங்கள அங்கேயும் அனுப்ப மாட்டேக்காரு. உலகமெங்கும் போக சொன்னார். எங்கெல்லாம் போகிறவங்க? சிங்கப்பூர், மலேசியா, அதை விட்டால் கல்ஃப் கண்ட்ரீஸு, அதை விட்டால் அமெரிக்கா. இப்போ இங்கிலாந்து போகிறதும் குறைஞ்சி போச்சு, இங்கிலாந்தில் பைசா தர மாட்டேங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பாவத்தை தெரிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 10:40 கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அதே வழி ஜனத்தை ஆற்ற வேண்டும், தேற்ற வேண்டும். 40:1 கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருக்கென்று வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக பிரியமானவர்களே, மல்கியா 4:1 அந்த மொழிபெயர்ப்பை விளக்கி சொல்ல நேரம் இல்லை. அங்கே உள்ள பொருள் பெரியவங்களானாலும் சின்னவங்களாலும் சொல்லிடுறேன். பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்துக்கும் திருப்புகிறார்கள் அப்படின்னு தமிழில் இருக்கும். மூல பாஷையில் அப்படி இல்லை. பிதாக்களானாலும் பிள்ளைகளானாலும், பெரியவர்களானாலும் சிறியவர்களானாலும், எல்லாருடைய இருதயத்தையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்ப வேண்டும். ஒரு தீர்க்க தரிசியினுடைய ஊழியம், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையில் காம்ப்ரமைஸ் உண்டாக்குற ஊழியம் என்றால், பிள்ளைகளானாலும் தகப்பனானாலும் பிள்ளையானாலும் சிறியோரானாலும் பெரியோரானாலும் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்புற ஊழியம். அதான் எலியாவின் ஊழியம். இந்த கடைசி நாட்கள் நீ யார்கிட்ட பேசினார், கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுது, பைபிளில் இப்படி சொல்லியிருக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்பும். பிரியமானவர்களை, மைசூரில் அருமையான பாஸ்டர் சுரேஷ், அவர் சத்தியத்தை எல்லாம் கேட்டு கிட்டத்தட்ட 4,000-5,000 பேர் வர்ற சபை. அவர் ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப்பில் லீடர் மாதிரி, அவ்வளோ பெரிய சபை. கிறிஸ்மஸ் அதெல்லாம் விட்டார். அப்போ ஒரு பாஸ்டர் வட்டு வந்து கேட்டார், ஏங்க நீங்கள் இப்படி பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப்பில் லீடரெல்லாம் இருக்கிறீங்க, எல்லோரும் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், நீங்கள் ஏங்க கொண்டாடுறது இல்லைன்னாரு. அவர் சொன்னாராம், எல்லோரும் கொண்டாடுறாங்க, சரி நீங்கள் பைபிளில் இருக்குன்னு காட்டி கொடுங்க, நானும் கொண்டாடிடுறேன்னார். இன்னும் ஞானமான பதில் சொன்னார். நான் சொன்னேன் எனக்கே தெரியாது இந்த பதில், பைபிளில் இருக்குன்னு காட்டி கொடுங்க, நானும் கொண்டாடிடுறேன்னார். வசனத்துக்கு நேராக திரும்புங்க, பைபிளுக்கு நேராக திரும்புங்க. பைபிளில் இருக்கா செய்யுங்க, பைபிளில் இல்லையா செய்யாது. பேக் டு த பைபிள், பேக் டு த பைபிள், பேக் டு த பைபிள் டீச்சிங்ஸ். இந்த கடைசி நாட்கள் யார்கிட்ட பேசினாலும் இப்படி பைபிளில் சொல்லியிருக்கு, இப்படி பைபிளில் சொல்லியிருக்கு, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யாதுங்க. மக்களுடைய இருதயத்தை பெரியவங்களானாலும் சிறியவங்களானாலும் தகப்பனானாலும் பிள்ளையானாலும் எல்லாருடைய இருதயங்களையும் மோசேயினுடைய வசனத்துக்கு நேராக, இல்லாவிட்டால் இயேசுவுக்கு நேராக திருப்பு. இதுதான் நம்முடைய வெள்ளாட்டு மயிர். நம்ம வெள்ளாட்டு மயிரை போர்த்திருக்கிறோம்னா கர்த்தருடைய, நம்மளை பார்த்தாலே கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கும், கர்த்தருடைய வார்த்தையில் மகிழணும், நமக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை உண்டாகணும், நம்ம கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும், நம்ம தைரியமாக கர்த்தருடைய வார்த்தையை பேசணும், ஜனங்களை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்பணும், ஜனங்களுடைய பாவத்தை அவங்களுக்கு சுட்டி காட்டணும், ஜனங்களை ஆற்றணும், தேற்றணும், ஜனங்களுக்கு கர்த்தருக்கு என்று வழியை ஆயத்தப்படுத்தணும். எல்லாவற்றையும் செய்கிற நம்ம தான் அந்த வெள்ளாட்டு மயிரை உடுத்திருக்கோம். அந்த வெள்ளாட்டு மயிர் பிரியமானவர்களே கர்த்தருக்கு என்று ஒரு சாட்சியாக,
கர்த்தருக்கு என்ற ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறதை காண்பிக்க அந்த கிருபையை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஊழியத்தின் பாதையில் கொடுக்கணும்.